மீண்டும் இணைகிறோம். மகிழ்ச்சி. நான் தமிழினியன். பேராளர்களும் பார்வையாளர்களும் தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகளை இதே இணைப்பின் வழி காணலாம். மலேசிய உத்தமம் ஓம் தமிழ் ஏற்பாட்டில் கனியம் அறக்கட்டளை, கித்தியான் டிஜிட்டல், மொசிலா தமிழ் குழுமம், உபுண்டு தமிழ் குழுமம், தமிழ் லிப்ரே ஆஃபீஸ், தமிழா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் தமிழ்துறையின் இணை ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முதலாம் கட்டற்ற தொழில்நுட்ப தமிழ் மாநாட்டின் இரண்டாம் அமர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தொடர்ந்து இரண்டாம் அமர்வினை திரு முத்துராமலிங்கம் அவர்கள் படைக்கிறார். இவர் சென்னை பயிலகத்தில் நிரல் மொழி பயிற்றுனராக இருந்தவர். எளிய தமிழில் சாப்ட்வேர் டெஸ்டிங், எளிய தமிழில் கிட் ஆகிய மின்னூல்களின் ஆசிரியர் ஆவார். 500 அதிகமான நிரல் மொழி சார்ந்த காணொலிகளை படைப்பாக பொது உரிமத்தில் யூடியூப் தளத்தில் பதிவேற்றியுள்ளார். கணியத்தின் ஹேக்கத்தான் மின்னூல் பயிற்சி பற்றி மொசிலா பொதுக்குரல், பொதுக்குரல், ஓபன் ஸ்ட்ரீட் மேப், விக்கிபீடியாவின் எடிட்டத்தான், கட்டற்ற மென்பொருள் அறக்கட்டளையின் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி நிகழ்வுகளை பயிலகத்தில் ஒருங்கிணைத்துள்ளார். இளைஞர்களை தொடர்ந்து கட்டற்ற மென்பொருள் வளர்ச்சிக்கு ஆற்றுப்படுத்தி வருகிறவர் இவர். இன்று நமக்காக பைத்தன் பட்டறையினை வழங்கவிருக்கிறார். பட்டறை குறித்து ஏதாவது கேள்விகளும் ஐயங்களும் இருந்தால் நீங்கள் வலையொலியிலேயே கேட்கலாம். இதோ நமக்காக பட்டறை வழங்குவதற்காக திரு முத்துராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பைத்தான் பயிற்சி பட்டறைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த பைத்தான் பத்தின முதல்லயே ஒரு சின்ன காணொலி வெளியிட்டு இருந்தோம். அந்த காணொலியை நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் ஒரு நிரலாளர் ஆகணும், ஒரு புரோகிராமர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறையா இது இருக்க போகுது. இப்ப நமக்கே தெரியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல நம்ம எப்படி ஒரு புரோகிராமிங் கத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா இந்த பயிற்சி பட்டறை மூலமா இந்த கட்டற்ற தொழில்நுட்ப மாநாட்டுல தமிழ் மூலமாக இணைந்திருக்கின்ற நமக்கு இந்த பயிற்சி பட்டறை மூலமா ஒரு 1.5 மணி நேரத்துல நமக்கு புரோகிராமிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. அதை நம்ம யார் வேணாலும் பண்ணலாம். எப்படி படம் வரைகிறதுங்கிறதோ, நீச்சல் அடிக்கிறதுங்கிறதோ, வண்டி ஓட்டுறதுங்கிறதோ ஒரு ஒரு அனுபவத்துல யாருக்குனாலும் கை கூடுமோ அதே போல ஒன்றுதான் புரோகிராமிங்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த அமர்வுல பார்க்க போறோம். அப்ப இந்த அமர்வுல பார்க்கறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கணினியும் இணையமும், இப்ப இணையத்துலதான் இணைஞ்சிருக்கிறோம், ஒரு கணினி இருந்தாலே போதும். அப்போ பைத்தான் பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதற்கு பிறகு நம்ம உங்களுடைய கேள்விகள், இந்த பயிற்சி இது வந்து ஒரு பயிற்சி பட்டறை, நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவு இது புரிஞ்சிருக்கு, உங்களை எந்த அளவு நான் சொன்ன கருத்துக்கள் சென்று சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி. அப்போ இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியை தீர்மானிக்க போறது நீங்களே தவிர நான் இல்லை. அப்ப இடையிடையே நான் ஏதாவது தவறான கருத்துக்களை சொல்லியிருந்தாலோ, இல்ல இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலாம்னு நினைச்சிருந்தாலோ, வேகமா நான் எங்கேயோ போயிருந்தாலோ, என்னைய தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை பொறுப்பு அது எல்லாமே உங்களோடது. நீங்க இதனுடைய ஆளுமையாளர்கள். நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இந்த பயிற்சி பட்டறையில இணையறேன். அந்த அளவுல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பயணிக்க போறோம். எங்க மெதுவா போகணும்னு சொல்லுங்க, நான் அங்க மெதுவா போறேன். எங்க வேகமா போகணும்னு சொல்லுங்க, அங்க வேகமா போறேன். எந்த இடத்துலயும் உங்களுடைய தயக்கங்களை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்துடாதீங்க. இந்த பயிற்சி பட்டறை மூலமா புரோகிராமிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கடலுக்குள்ள, ஒரு பெரிய உலகத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். அப்படி நுழையிறதுக்கு உங்களுடைய கேள்விகள் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த நிகழ்வை, இந்த பயிற்சி பட்டறையை தொடங்குறேன். முதல் கட்டமா நான் பைத்தான் பத்தி வச்சிருக்கிற ஒரு பிரசன்டேஷனை நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல்ல பைத்தான் பத்தின ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல ஒரு நிமிடங்க, நான் அதை எடுத்துக்கிடுறேன். இப்ப இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்ப நான் பகிர்ந்துகிட்டு இருக்கிற இந்த பகிர்வு உங்களுக்கு தெரியுதா? சரி, முதல்ல பைத்தான் பத்தி ஒரு விரிவான ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன்.
பைத்தான் அப்படிங்கறது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப புதிய மொழி கிடையாது. ஜாவாவுக்கெல்லாம் முன்னாடியே வந்த ஒரு மொழி. 1989 வெய்ரோ வேண்டரசம் அப்படிங்கிற ஒரு நெதர்லாந்துக்காரர் கொண்டு வந்த மொழி தான் பைத்தான். 1991 இதை அறிமுகப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை தாண்டி இருக்கிற ஒரு மொழி பைத்தான். அப்போ பைத்தாங்கிற நிகழ்ச்சிக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தது, பிபிசி தொலைக்காட்சி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனே, அதுல வந்து பைத்தான் மாண்டி பைத்தான் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அந்த நிகழ்ச்சியில இருந்துதான் இந்த பைத்தான்கிற பேரை இந்த மொழிக்கு கைடோ வான்ரசம் வந்து வச்சார். அவர் எங்க இந்த மொழியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ஆர்ஐ அப்படிங்கிற அமைப்புல இருந்து, இந்த அந்த குழுமத்தில இருந்து இந்த பைத்தான்ங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்போ பைத்தான்னா என்னதுங்க அப்படின்னா, பைத்தான் எல்லாமே நீங்க நினைக்கிற எல்லாமே பண்ண முடியும். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்கிட்ட வந்து ஒரு பெரிய மாணவர்கள் பட்டியல் இருக்கு, ஒரு 100,000 மாணவர்கள் பட்டியல் இருக்கு, அதுல யார் யாரெல்லாம் கணக்குல 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்கன்னு பாக்கணுமா, அதுக்கு நான் ஒரு பைத்தான் நிரல் எழுத முடியும். நீ என்கிட்ட வந்து ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்கு, அதுல நான் தினமும் ஒரு தமிழ் சொல்ல அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதை நான் தினமும் உட்காந்து டைப் பண்றதுக்கு பதிலாக நான் ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிடறேன், அதை ட்விட்டர் மூலமா பகிர்ந்துக்கிறேன்னா அதை உங்களால பண்ண முடியும். இப்படி எல்லா வகைகளுக்கும், அதனாலதான் ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லா வகைகள்லயும் எல்லா காரணங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், உயர்மட்ட ஒரு நிரலாக்க மொழி தான் பைத்தான் அப்படிங்கிறது. இதுல பைத்தான் பத்தி இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, பைத்தான் அப்படிங்கிறது ஒரு வரி பெயர்ப்பி மொழி. இதையெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. வரி பெயர்ப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு ஆங்கிலத்துல இன்டர்பிரட்டர் அப்படின்னு பேரு. இதே போல மொழி பெயர்ப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, மொழி பெயர்ப்பி அப்படிங்கிறதுக்கு கம்பைலர் அப்படின்னு ஆங்கிலத்துல பேரு. அப்போ வரி பெயர்ப்பினா என்ன, மொழி பெயர்ப்பினா என்ன, நீங்க இப்படி சொல்றதெல்லாம் எனக்கு தெரியலையே, இதெல்லாம் தெரியாமலே நான் பைத்தான் படிக்கலாமா, தாராளமா படிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஆழமா போக போக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த கேள்விகள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கட்டாயமா சொல்றேன். அப்போ இந்த பைத்தான் பத்தின சொல்லும் போது, பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையா, அப்போ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படிங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங் பாராடைம்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ ப்ரோக்ராமிங் பாராடைம்ஸ்னா என்னது, நிரலாக்க கருத்தியல்கள். அப்போ முதல்ல ஒரு மொழி உருவாகுது, மொழி உருவாகுவதற்கு முன்னாடி ஒரு கருத்தியல். இப்போ நம்ம பேச்சு மொழின்னு வைங்களேன், முதல்லயே மொழி உருவாயிரும். இப்போ தமிழ் உருவானதுக்கு அப்புறம்தான் தமிழுக்கான இலக்கணம், ஆங்கிலம் உருவானதுக்கு அப்புறம்தான் ஆங்கிலத்துக்கான இலக்கணம், அதாவது இலக்கியங்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் இலக்கணம். ஓ இப்படி இப்படிலாம் இருந்தா இதை ஹைகூன்னு சொல்லலாம், 1.5 அடியில எழுதுனா அதை திருக்குறள்னு சொல்லலாம், 4 அடியில எழுதுனா அதை 4 அடியார் வெண்பான்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இதெல்லாம் இயற்கை மொழிகளுக்கு. அப்போ நம் மனிதர்கள் பேசுற மொழிகள்ல முதல்ல மொழி உருவாகும், அதுக்கப்புறம் அந்த மொழிக்கான கருத்தியல் உருவாகும். ஆனா இப்ப நம்ம படிக்க போறது ப்ரோக்ராமிங் மொழிகள் இல்லையா, அப்ப நம்ம தானே உருவாக்க போறோம். அப்ப நம்ம உருவாக்கும் போது எப்படி உருவாகும்னா, முதல்ல ஒரு கருத்தியல், கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை அப்படிங்கிற ஒரு கருவியை இப்படி எப்படிலாம் பயன்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு முதல்ல ஒருத்தர் கருத்து சொல்லுவார். அந்த கருத்து நல்லா இருக்குன்னு உணர்ற ஒருத்தர் அந்த கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, நான் ஒரு மொழியை உருவாக்கி இருக்கிறேன், இது சரிப்பட்டு வருமானு பார்க்க அப்படின்னு கேட்பார். அப்படி உருவான ஒரு மொழி தான் சி, அப்படி உருவான இன்னொரு மொழி தான் C++, அப்படி உருவான இன்னொரு மொழி தான் ஜாவா, அப்படி உருவான ஒரு மொழி தான் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே இப்படி உருவான மொழிகள் தான். அப்போ அந்த கருத்தியல்கள்லாம் என்னென்னதுங்க அப்படின்னா, அதை தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல வந்து ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். அப்போ ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்னா ஒழுங்கு சார் நிரலாக்கம். அப்போ ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்னா என்னது, ஸ்ட்ரக்சர்னா நமக்கு தெரியும், ஒரு வரிசைப்படி இருக்கிறது, அதனாலதான் ஒழுங்கு அப்படின்னு அதை தமிழ்ல சொல்றோம். அப்போ ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்னா என்ன தெரியுமா, வரிசையா செய்யணும். இப்ப நம்ம கல்லூரிகள்லயோ பள்ளிகள்லயோ படிக்கும்போது ப்ரொசீஜர் அப்படின்னு இந்த லேப்ல எல்லாம் எழுதுவோம்ல, அதுபடி முதல்ல இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும் அப்படின்னு வரிசையா கணிப்பொறிக்கு உள்ளீடுகளை கொடுத்துடணும். முதல்ல இதை செய்ப்பா, அடுத்து இதை செய்ப்பா, அடுத்து இதை செய்ப்பான்னு கொடுத்துடணும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். இந்த ஐடியாவை ஒருத்தர் சொன்னார், கணிப்பொறிக்கு முதல்ல ஒவ்வொரு பாயிண்டா நம்ம சொல்லுவோம், அப்படி சொல்றது மூலமா அவர் இந்த கணிப்பொறி வந்து அதனுடைய வேலைகளை செய்யட்டும் அப்படின்னு. அந்த அமைப்புக்கு, இந்த முறைக்கு தான் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்னு பேர். அதற்கான எடுத்துக்காட்டு தான் சி. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்ல கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு. வரிசையா சொல்லும் போது 10 வேலையை கம்ப்யூட்டர் கூப்பிட்டு வரிசையா செய்ய சொல்றோம். ஒரு 6வது வேலை 7வது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கம்ப்யூட்டருக்கு அந்த வேலையை செய்ய தெரியாம தடுமாறுது, இல்ல அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிருது, ரீஸ்டார்ட் ஆகுது.
திரும்ப ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது வேலை எல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துடும்ல. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்கை விட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுதான் அப்ப ஆப்ஜெக்ட்னா பொருள், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா பொருள் நோக்கு நிரலாக்கம். அது என்னங்க பொருள் நோக்கு நிரலாக்கம், ஆப்ஜெக்டை மையமா வச்சு எல்லாத்தையும் திட்டமிடுறது. அப்போ ஆப்ஜெக்டை மையமா வச்சுன்னா ஆப்ஜெக்ட்னா பொருள்னு தெரிஞ்சு போச்சு. இதை எப்படி யோசிச்சாங்க தெரியுமா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க, நடைமுறையை பார்த்தாங்க. நடைமுறையில இருந்து நம்ம இப்போ ஒருத்தட்ட பேசணும்னு நினைக்கிறோம், வெளியூர்ல இருக்கிறாரு அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சா நம்ம கிட்ட அலைபேசி செல்போன் அப்படின்னு ஒண்ணு நமக்கு தேவைப்படுது. அப்போ பேசுறதுக்கு செல்போன் ஒண்ணு தேவை. இப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறோம் தட்டுன்னு ஒண்ணு தேவை, படம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் தொலைக்காட்சின்னு ஒண்ணு தேவை. அப்போ நம்ம பார்க்கறது அப்படிங்கிற வேலைக்கு தொலைக்காட்சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, சாப்பிடுறதுங்கிறதுக்கு தட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, ஒருத்தட்ட பேசுறதுக்கு அலைபேசி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அப்போ எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்குரிய ஆப்ஜெக்ட், அந்த வேலைக்குரிய பொருள் இருந்தா தானே அந்த வேலை நடக்குது. அப்போ இதையே கணினி மொழியா மாத்திருவோம். நம்ம என்ன வேலை செய்யறோமோ முதல்ல அதுக்கான ஆப்ஜெக்ட் எல்லாம் முதல்ல சொல்லிடுவோம். இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் இந்தந்த வேலையெல்லாம் செய்வேன், இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் இந்தந்த வேலையெல்லாம் செய்வேன், இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் இந்தந்த வேலையெல்லாம் செய்வேன்னு கணிப்பொறிக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா முதல்ல ஆப்ஜெக்டை கூப்பிடணும், அந்த ஆப்ஜெக்டை வச்சு வேலை கணிப்பொறிக்கு ஏவிடணும், இந்த வேலையை செஞ்சு கொடுங்க இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஏவிடணும். இந்த அடிப்படை தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இந்த கருத்தியல், இந்த பாராடைம சில கணிப்பொறி வல்லுநர்கள் சொன்னாங்க, அதை எடுத்து வச்சுட்டு தான் வேறு சில கணினி வல்லுநர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற மொழி கொண்டு வந்தாங்க. அப்போ சி வந்தது, சிக்கு முன்னாடியே பின்னு கூட ஒரு மொழி இருந்தது, அதுக்கப்புறம் தான் சி வந்தது. அப்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு மொழி கொண்டு வந்தாங்க. அப்போ சி பிளஸ் பிளஸ்ல என்ன பண்ணாங்க, சில இருக்கிற கிராமர் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டாங்க, அது போக அடிஷ்னலா பிளஸ்ஸா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க கொண்டு வந்தாங்க. அதனாலதான் அதுக்கு சி பிளஸ் பிளஸ் பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்போ சில இருந்தும் சி பிளஸ் பிளஸ்லயும் இருக்கிற சின்ன சின்ன சில சிக்கல்கள், மெமரி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி, இந்த மாதிரியான சிக்கல்களை கலைஞ்சுதான் ஜாவா அப்படிங்கிற ஒரு மொழியை உருவாக்குனாங்க. இப்படிதான் மொழிகள் உருவாக தொடங்குச்சு. சி வந்துச்சு, சி பிளஸ் பிளஸ் வந்துச்சு, ஜாவா வந்துச்சு. அப்போ ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி பிளஸ் பிளஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதே போல ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை சிலையும் கொண்டு வந்தாங்க, நம்ம யூஸ் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் கொண்டு வந்தாங்க. அப்போ என்னங்க பைத்தான் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சி பேசிட்டு இருக்கீங்க, சி பிளஸ் பிளஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க, ஜாவா பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்ககிட்ட இருந்ததுன்னா ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி தான். அப்போ பைத்தான் இந்த கருத்தியல்களில் எதெல்லாம் பார்த்துருக்குறோம், நான் திரும்ப சொல்கிற பாருங்க, ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், இந்த மூணுல பைத்தான் எதுக்கு கேளுங்க வரும் அப்படின்னு கேட்டோம்னா பைத்தான் வந்து இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. சில இருந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எடுத்துக்கிட்டாங்க, சி பிளஸ் பிளஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எடுத்துக்கிட்டாங்க, இன்னும் பர்ல், ஷெல் ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்கு, அதுல இருந்தெல்லாம் பைத்தானை வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா மாத்திக்கிட்டாங்க. இப்ப வேற சில கேள்விகள்லாம் உங்க மைண்ட் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும், அது என்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், நீங்க திடீர்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றீங்க, திடீர்னு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்றீங்க, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத குறிச்சு வச்சுக்கோங்க. முதல்ல நான் சொன்னது இன்டர்பிரட்டர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஸ்கிரிப்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வேற, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேறையா அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இந்த கேள்விகள் எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சொல்லாம போறாருன்னு நினைக்க வேண்டாம், கேட்காமலும் விட வேண்டாம், கட்டாயமா கேட்டிருக்கு, குறிச்சு வச்சுக்கோங்க எல்லா கேள்விகளையும். நம்ம கேள்வி நேரம் வரும்போது அதை கண்டிப்பா விவாதிப்போம். அப்போ இப்ப புரியுதா, அப்போ நீங்க பைத்தான் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா பைத்தான்ல இருந்து சி, இப்போ பைத்தான் கத்துக்கிட்ட ஒருத்தர் சி கத்துக்கலாமா, சில இருக்கிற ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அவரால் எளிதா பண்ண முடியும். சி பிளஸ் பிளஸ் கத்துக்கலாமா, ஜாவா கத்துக்கலாமா, சி ஷார்ப் கத்துக்கலாமா, பிஹெச்பி கத்துக்கலாமா, எல்லாமே தான் பைத்தான்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு இருக்கு, அந்த கருத்தியல் தான் பைத்தான்ல இருக்கு, அப்ப அவரால் அதை கத்துக்க முடியும். பெர்ல், ஷெல், ஸ்கிரிப்டிங், எனக்கு ஸ்கிரிப்டிங் பற்றியே தெரியாதே, பைத்தான் கத்துக்கோங்க, அதுல இருந்து நீங்க எந்த ஸ்கிரிப்டிங் போனாலும் போய்க்கலாம், பைத்தானை வச்சு எல்லா வேலைகளையும் நம்ம செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். அப்போ பைத்தான் அப்படிங்கிறது ஒரு மல்டி பாராடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த பாராடைம்ங்கிற வார்த்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல்ல அதை தான் சொன்னேன், இந்த செவப்பு கலர்ல இருக்கு பாருங்க, ப்ரோக்ராமிங் பாராடைம்ஸ். அப்போ பைத்தானுக்கு என்ன பாராடைம்ங்க அப்படின்னு கேட்டா பைத்தான் அப்படிங்கிறது ஒரு மல்டி பாராடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னும் மாடுலா த்ரீல இருந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டாங்க.
இப்படி பைத்தான்லயே ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் உண்டு, பைத்தான்லயே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் உண்டு, பைத்தான்லயே ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் உண்டு, பைத்தான்லயே மாடுலர் ப்ரோக்ராமிங் உண்டு, எல்லாமே உண்டு. இது எல்லாமே உண்டா? ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் படிக்கிறதே பெரிய விஷயமாச்சே, அப்ப பைத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நினைக்கிறது சரி, ஆனா அதுல நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஏன்னா சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா இது எல்லாத்தையும் விட பைத்தான் ரொம்ப 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 எளிய மொழி. பைத்தானுடைய ஃபீச்சர்ஸ்லயே குறிப்பிடத்தகுந்த ஃபீச்சர் பைத்தானின் எளிமை அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்ம இப்ப நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம். பைத்தான் ஒரு எளிய மொழி அப்படிங்கறத நீங்க உறுதியா நம்ப வேண்டாம். இப்ப நம்ம செய்யும்ல, செய்யும் போது நீங்க உணர்ந்து பார்த்து ஆமா நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு உறுதியா சொல்லுவீங்க. சரி, அப்ப பைத்தானுடைய சின்டாக்ஸ், இப்ப சின்டாக்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப சின்டாக்ஸ்னா என்னது அப்படின்னா, சின்டாக்ஸ்னா இலக்கணம். அப்ப இலக்கணம்னா தமிழுக்கு இலக்கணம் இருக்குல்ல, நான் எழுதுனா வந்தேன்னு எழுதணும், அவள்னு வந்தா வந்தான்னு எழுதணும், அவர்கள் வந்தார்கள்னு எழுதணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இலக்கணம் இருக்குல்ல. இங்கிலீஷ்ல ஐன்னு வந்தா ஆம்னு எழுதணும், ஷீன்னு வந்தா இஸ்ன்னு எழுதணும். அது போல இது நம்ம பேசுற மொழிகளுக்கு இலக்கணம் இருக்குல்ல, அதே போலதான் ப்ரோக்ராமிங் மொழிகளுக்கும் இருக்கிற இலக்கணம். அந்த இலக்கணத்தை இங்கிலீஷ்ல கிராமர்னு சொல்லுவோம், தமிழ்ல இலக்கணம்னு சொல்லுவோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அதை சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதனுடைய இலக்கணம் எதுல இருந்து எடுத்துக்கிட்டாங்க, சில இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. சிக்கு முன்னாடி ஏபிசின்னு ஒரு ப்ரோக்ராமிங் மொழி இருந்தது, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சரி, அப்போ பைத்தானுடைய சிறப்பு கூறுகள்லாம் என்னென்ன? நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன்ல, பைத்தான் ரொம்ப எளிய மொழி அப்படிங்கறது உங்ககிட்ட சொன்னேன்ல. பைத்தானுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லயே அது ஒண்ணு. இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம மாநாடே எதை பத்தினது? கட்டற்ற தொழில்நுட்ப மாநாடு, ஃப்ரீ ஓபன் சோர்ஸ். நல்லா பாத்துக்கோங்க, ரெண்டு வார்த்தை இருக்கு, ஃப்ரீன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஓபன் சோர்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ ஃப்ரீ அப்படிங்கிறது தான் கட்டற்ற, ஃப்ரீங்கிறது இலவசம் கிடையாது. இப்ப தமிழ்ல என்ன போட்டிருக்கிறோம் இந்த மாநாட்டுக்கு? கட்டற்ற தொழில்நுட்ப மாநாடு அப்படின்னு கொடுத்துருக்குறோம். கட்டுதல் அற்றது அப்படிங்கிறது தான். மன்னிக்கணும், உங்களோட ஸ்லைடு வந்து மாற மாட்டேங்குது, அது முதல் ஸ்லைட்ல அப்படின்னு நின்றுட்டு. அப்படியா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு நிமிஷம். நன்றி. சோர்வா இருப்பீங்க நான் பேசுறது கேட்டு, மன்னிச்சுக்கோங்க, இது தெரியாம ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஆயி போச்சு. நான் இப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ கட்டற்ற அப்படிங்கிறதுனா என்னங்க? இந்த ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறோமே, ஃப்ரீனா என்னதுங்க அப்படின்னா, ஃப்ரீ அப்படிங்கிறது, ஃப்ரீங்கிறது ஃப்ரீ ஸ்பீச், சுதந்திரம், அப்போ விடுதலை உணர்வு. அதுக்காக தான் இந்த கட்டற்ற தொழில்நுட்ப மாநாடு. நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரீ அப்படிங்கிறது ஃப்ரீ கிடையாது, இலவசம் கிடையாது. இப்போ ஃபேஸ்புக் ஃப்ரீ தானே, ட்விட்டர் ஃப்ரீ தானே, யூடியூப் ஃப்ரீ தானே, கூகுள் ஃப்ரீ தானே, அதெல்லாம் இலவச ஃப்ரீ. இப்போ நம்ம பேசுறது கட்டற்றம். அப்போ கட்டற்ற நிலைனா என்னது? விடுதலை உணர்வோடு இருக்கிறது. அப்படின்னா ப்ரோக்ராமிங்னா என்னதுங்க? நீங்க எந்த ப்ரோக்ராம் எழுதினாலும், நீங்க எந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தினாலும், அந்த சாஃப்ட்வேருக்குள்ள என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு யூசரா, ஒரு பயனரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாம அதுல ஏதாவது மறைச்சு வச்சு எந்த ப்ரோக்ராமிங்கையும் எழுதக்கூடாது. அதுதான் மனித இயல்புக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்றதுதான் ஃப்ரீ. அப்போ அதை வெளிப்படையா கொடுக்கிற ஒரு தன்மை தான் இந்த ஓபன் சோர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ பைத்தான் ஓபன் சோர்ஸ் ஃப்ரீ லாங்குவேஜ், அதோட சேர்ந்து அது இலவசமாகவும் கிடைக்குது. இப்போ கரும்பு தின்ன கூலியாங்கிறது போல அது இலவசமாகவும் நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னதுங்க? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயே ஹை லெவல்னு உண்டு, லோ லெவல்னு உண்டு, அப்படிலாம் உண்டா அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வந்தா சரிதானே, ஹை லெவல்னு உண்டு. அப்போ ஹை லெவல்னா என்னது? ஹை லெவல் ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் பேசுற மாதிரியே நமக்கு, இப்ப நம்ம தான் உயர்வானவர்கள், மனிதர்கள் உயர்வானவர்கள், கணினி கருவிகள் நம்ம சொல்றதெல்லாம் செய்யும் அப்படிங்கிற நிலையில மனிதர்களுக்கு ரொம்ப எளிதா புரியற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல்னா கணிப்பொறிக்கு எப்படி புரியும்? கணிப்பொறிக்கு 0-1 சொன்னா தான் புரியும். அப்படி இறங்கி போய் சொல்றது லோ லெவல். நான் அப்படியே இங்கிலீஷ் பேசுற மாதிரி, தமிழ் பேசுற மாதிரியே அப்படியே பேசுவேன்,
அப்படியே கணிப்பொறி புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்ப நான் பைத்தான்ல பேசுறது ஹை லெவலா இருக்குன்னா அப்ப கணிப்பொறிக்கே அது கஷ்டமா இருக்குமே. ஆமா கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் கணிப்பொறியில இடையில இன்டர்பிரிட்டர் அப்படின்னு ஒருத்தர் வேலைக்கு வச்சு நம்ம பேசுறதெல்லாம் வரிக்கு வரி வரிக்கு வரி அவரோட வேலை மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து மொழிபெயர் மொழிபெயர்த்து கணினிக்கு புரியுற அந்த 01 சுழி ஒன்றுல கணினிக்கு புரியுற மாதிரி கொடுத்துருவார். அப்போ இது எல்லாமே பைத்தானின் சிறப்பு கூறுகள். இது நான் ஏற்கனவே அடுத்த பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இருக்கு, ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் பைத்தானின் சிறப்பு கூறுகள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது. அப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்னதுங்க? அப்போ முதல்ல இண்டிபெண்ட்னா என்ன நமக்கு தெரியுமா? தெரியும், இண்டிபெண்டன்ஸ் டே, விடுதலை நாள். அப்போ எதையுமே டிபெண்ட் பண்ணிருக்கிற இல்லாத நிலை, சார்ந்து இல்லாம சுய சார்போட இருக்கிறது தான் இண்டிபெண்ட். அப்போ பிளாட்ஃபார்ம்னா என்னதுங்க? பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்க விண்டோஸ் வச்சிருக்கலாம், லினக்ஸ் வச்சிருக்கலாம், மேக் வச்சிருக்கலாம், உங்களோட அலைபேசிகள்ல ஆண்ட்ராய்டு வச்சிருக்கலாம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்கு தளமோ அதோட சேர்ந்து உங்களோட ப்ராசஸர், அது i3 i5 i7 இன்டெல் இருக்கலாம், AMD இந்த மாதிரி இருக்கலாம், இது ரெண்டும் சேர்ந்தது. அதாவது உங்களோட ஹார்ட்வேரும் உங்களோட சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் பிளாட்ஃபார்ம். அப்போ பைத்தான் பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட்னா என்ன அர்த்தம்? நீங்க விண்டோஸ்லயும் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணலாம், மேக்லயும் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணலாம், லினக்ஸ்லயும் பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணலாம், எதுல வேணாலும் நீங்க ப்ரோக்ராம் பண்ணலாம், எதுல வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது. போர்ட்டபிலிட்டி, போர்ட்டபிள்னாலே நமக்கு தெரியுமே, இங்க இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு இப்ப நான் விண்டோஸ் 7ல இருந்து விண்டோஸ் 10க்கு நகர்த்திக்கலாமா, நான் வந்து உபுண்டுல இருந்து லினக்ஸ் மின்ட்டுக்கு நகர்த்திக்கலாமா? நகர்த்திக்கலாம். திடீர்னு உங்களோட ப்ராசஸரை வந்து i3ல இருந்து i5க்கு உயர்த்துறீங்க, அப்போ பைத்தான் வேலை செய்யுமா? வேலை செய்யும். அதெல்லாம் அதுக்கு அடுத்தது வந்து டைனமிக்கலி டைப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை நம்ம அனுபவிக்க போறோம் இன்னொரு 10 நிமிஷத்துலயோ 15 நிமிஷத்துலயோ இதை நம்ம அனுபவிக்க போறோம், சரியா? அப்புறமா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இதை நான் உங்களுக்கு சொன்னேன், பைத்தான்ல வரி பெயர்ப்பி இன்டர்பிரட்டர்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம பயன்படுத்தி பைத்தான் ஹை லெவல் லாங்குவேஜை மொழிபெயர்த்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொன்னேன். எம்படட் லாங்குவேஜ், எம்படட் லாங்குவேஜ்னா நீங்க எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் நீங்க பைத்தானை எம்பட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ IoT-லலாம் பைத்தானை ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கலாம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம், மிஷின் லேர்னிங்லலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் எம்படட் லாங்குவேஜ். எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ், எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பைத்தானுக்குள்ள ஜாவா ப்ரோக்ராமை வச்சுக்கலாம், ஜாவாக்குள்ளே கொண்டு போய் பைத்தான் ப்ரோக்ராமை வச்சுக்கலாம். அப்போ பைத்தானும் ஜாவாவும் சேர்ந்து பைத்தான் கூட்டல் ஜாவா, அந்த பைத்தானில் இருக்கிற மொதல் எழுத்தை மட்டும் எடுத்துட்டு ஜைத்தான் அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதுதான் இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே. அடுத்தது பைத்தானின் நன்மைகள் என்னென்ன? நமக்கே தெரியும், பைத்தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல இருக்கு, மிஷின் லேர்னிங்ல இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ மிஷின் லேர்னிங்லாம் நம்பை, பாண்டாஸ், இதெல்லாம் லைப்ரரிஸ். அது என்னங்க நீங்க லைப்ரரிஸ்ன்னு திடீர்னு சொல்றீங்க? லைப்ரரினா என்னது? நூலகம். நூலகம்னா என்ன இருக்கும்? நமக்கு தேவையான புத்தகங்கள்லாம் இருக்கும், அங்கே போய் எடுத்துக்கிடுவோம். அப்போ பைத்தான்ல லைப்ரரினா நமக்கு தேவையான ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய எழுதி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இப்போ லைப்ரரிக்கு போகும்போது ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனா பாக்குறோம்ல, இங்க எல்லாம் சிறுவர் புத்தகங்கள், இங்க இலக்கியங்கள், இங்க அறிவியல் வரலாறுன்னு பாக்குறது போல இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைப்ரரி. நம் பைக்குன்னு ஒரு பயன்பாடு, பாண்டாஸ்ங்கிறது ஒண்ணு, மேட்பிளாட்லிப் அப்படிங்கிறது ஒண்ணு, இப்படி இருக்கும். இதெல்லாம் பைத்தானின் லைப்ரரிஸ். அப்போ இதெல்லாம் எழுதி நமக்கு கொடுத்துட்டாங்க, அதுவும் இலவசமா கொடுத்துட்டாங்க, ஓப்பன் சோர்ஸா கொடுத்துட்டாங்க, நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்போ நான் பைத்தானை வச்சு ஒரு வெப்சைட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ண முடியும். அதுக்கு சின்ன அளவுல பண்ணணும்னா ஃபிளாஸ்க்னு ஒண்ணு இருக்கு, ஜாங்கோன்னு ஒண்ணு இருக்கு, இன்னும் சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப பிரபலமான வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ். பைத்தான்ல பண்ண முடியல, இன்னும் நம்ம பண்ணாத ஒன்னே ஒன்று, மொபைல் அப்ளிகேஷன் பைத்தான்ல கிடையாது. இது வரைக்கும் மொபைல் அப்ளிகேஷன் பைத்தான்ல பண்ணலை. இது ஒன்று தான் பைத்தானுடைய இயலாமை. சரி, அப்போ நான் இது எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஜாவாவோட சேர்ந்து அதை ஜேஏ பைத்தான் இல்லை ஜைத்தான்னு சொல்லுவாங்க, சி கூட சேர்ந்தா அதை சி பைத்தான்னு சொல்லுவாங்க, சி ஷார்ப் டாட் நெட் கூட சேர்ந்தா அதை ஐரன் பைத்தான் அயன் பைத்தான்னு சொல்லுவாங்க, ரூபி லாங்குவேஜ் கூட சேர்ந்தா ரூபி பைத்தான்னு சொல்லுவாங்க. இதுலயே பைத்தான் வந்து இன்னும் ஸ்பீடா வேணுமே எனக்கு, பைத்தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சில பேர் சொன்னாங்களே அப்படின்னா, அதுக்காக தனியா நீங்க வந்து பைப்பை, பைத்தான் ஃபார் ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு பைப்பைன்னு உனக்கு தனியா கொடுத்துருப்பாங்க. டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இதுல எல்லாம் பயன்படுத்துறதுக்கு அனகோண்டா பைத்தான் அப்படின்னு ஒண்ணு தனியா. இதே போல வெப் அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் ஒரே நேரத்துல கனெக்ட் ஆவாங்களே, அப்ப அவங்களெல்லாம் நம்ம வந்து நல்லா ஹேண்டில் பண்ணணுமே, அதுக்காக ஸ்டாக்லெஸ் பைத்தான்,
மல்டி த்ரெடிங் கன்கரண்ட் அப்ளிகேஷனுக்கு ஸ்டாக்லெஸ் பைத்தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பைத்தான்ல இருக்கிற வேறு வேறு வகைகள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. அப்போ இது எல்லாமே நான் படிக்கணுமா? ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஒரு பைத்தான் படித்தாலே இதில் நீங்கள் எதில் வேணாலும் உங்களால் பங்களிக்க முடியும். அப்போ பைத்தானை நான் என்னங்க பயன்படுத்துறது? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இப்போ ஜாவா அறிமுகம் ஆகுது அப்படின்னா ஜாவா 1, ஜாவா 2, ஜாவா 3, ஜாவா 4, இப்போ ஆண்ட்ராய்டு 4, 5, 6, 7 இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது பழசுல இருந்து புதுசுக்கு எளிதாக நம்ம வந்து அப்கிரேட் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாம். ஆனால் பைத்தான்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி கிடையாது. பைத்தான் 2ங்கிறது வேற, பைத்தான் 3ங்கிறது வேற. பைத்தான் 2னுடைய சப்போர்ட்டை வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ பைத்தான் 3ங்கிறது ஒரு புது மொழி. அப்போ எவ்வளவு நன்மைகள் பாருங்க. பைத்தான் 2 1991 இருந்து நம்ம கிட்டே இருக்கு. நீங்களே சொல்லுங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடு 1991 கட்டிட்டீங்க, அப்படியே 91 கட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திக்கிட்டே வரீங்க, மாத்திக்கிட்டே வந்து இப்ப 2020 இருக்கிறோம். இப்போ அந்த வீடு நல்லா இருக்குமா? இல்ல 2015 அந்த வீட்டை எடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்த நன்மைகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு 2015 or 2018 புதுசா ஒரு வீடு கட்டுறோம். எந்த வீட்டுல நமக்கான வசதிகள் நல்லா இருக்கும்? புதுசா கட்டுறதுல தானே நல்லா இருக்கும். அந்த கோணத்துலதான் பைத்தான் 3 ஒரு புது பதிப்பாவே வெளியிட்டுட்டாங்க. அப்போ இப்ப நம்ம கையில இருக்கிற பைத்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். அதனாலதான் மற்ற லாங்குவேஜ் எதுலையுமே இது கிடையாது. இப்ப ஜாவாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம், மற்ற மொழிகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பழசுல இருந்து மாத்தலாமே, கொஞ்சம் மாத்தலாமே, கொஞ்சம் மாத்தலாமே கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பைத்தான்லாம் அப்படி கிடையாது. புத்த புதிய மொழி, ஆனால் அதே சமயம் பழமையில இருக்கிற நன்மைகளையும் சேர்த்து வந்த ஒரு புதுமை, அதுதான் பைத்தான். அப்ப நம்ம பைத்தான் எது பயன்படுத்தணும்? இந்த பைத்தான் 3 தான் பயன்படுத்தணும். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ங்கிற இடத்துல 1, 2, 3, 4, 5 இப்படி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அப்ப நம்ம இப்ப எதை பயன்படுத்தலாம், எங்க தரவிறக்கிக்கலாம்? இப்ப நம்ம ஒரு பயிற்சி பட்டறையா தானே பண்ண போறோம். ஒருவேளை நீங்க இப்ப உங்ககிட்ட நல்ல இணைய வசதி இருந்தது அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போங்க, python.org போங்க. அதுல மெனுலயே டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி. ஒருவேளை விண்டோஸ் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதுலயே விண்டோஸ்க்கான இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஒரு 20-25 MB இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் இருக்கும். அதை உடனடியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். லினக்ஸ் பயன்படுத்துறீங்கன்னா உங்களோட டெர்மினலில் போய், நான் லினக்ஸ் மின்ட்டுக்கு இது கொடுத்துருக்கிறேன், சூடோ ஆப்ட் கெட் இன்ஸ்டால் பைத்தான் 3.8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லினக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடும். இப்படியும் பண்ணலாம். ஓ அப்படியா, நாங்கள் இதை கவனித்து அப்படியே செய்யலாம்னு நினச்சி வந்தோமே, இப்போ இன்ஸ்டாலேஷனில் நான் வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு கூடுதல் சுமையேன்னு நினைக்கிறவங்க, நான் இப்போ கூகுள் கொலாப் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட ப்ரௌசரில் இருந்தே நீங்கள் கூகுள் கொலாப் மூலமாகவும் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். அப்போ நான் இதோட நிறுத்துறேன். இதுவரைக்குமான உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நான் நகர்றேன். உங்களுடைய கேள்விகள் நான் ஒரு நிமிடம் யூடியூப்ல நீங்க எதுவும் கேள்விகள் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்கன்னா நான் அதை இப்ப பாக்குறேங்க. இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, வரி பெயர்ப்பி சரியா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறீங்க. வரி பெயர்ப்பி, பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். அதில் கூடுதலாக பைப்பையில் ஜிட் ஜஸ்டின் டைம் கம்பைலர் அப்படின்னு ஒரு கம்பைலரும் சேர்த்துருக்குறாங்க. அந்த கம்பைலருக்கு தான் மொழி பெயர்ப்பி அப்படின்னு சொல்கிறது. உங்கள் சதீஷ் மேக்ஸ் கேட்டிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு இந்த பதில் சொல்கிறேங்க. அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க? Are you running the slides are not changing? Okay.
உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தா கண்டிப்பா இதுல சொல்லுங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த லோ லெவல் லாங்குவேஜஸ் தான் வந்து அசம்பிளர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அசம்பிளி லாங்குவேஜஸ் எல்லாமே லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தாங்க. எழில் விஜய் நீங்க கேட்டிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். Shall we say it as platform free? அப்படின்னு குணமுத்து அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ தான், அதை தான் வந்து ப்ரோக்ராமிங் மொழிகளில் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், பைத்தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், இதையெல்லாம் பயன்படுத்துவோம். அதனால தான் நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னே அதை சொல்கிறோம். வாட் இஸ் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்? ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கிறது இப்போ லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ், இதை குறித்து வச்சுக்கோங்க. அதை நான் குறிப்பாக அதை சொல்லாமல் விட்டதுக்கான நோக்கம், அதை ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம், ஒரு செயல் அவ்வளோதான். அப்போ செயல்னா என்னது? இப்போ செயல் அப்படிங்கிறது எப்படி புரியுது? இப்போ நான் படம் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு செயல். அப்போ படம் பார்க்குறேங்கிற செயல் எப்படி நடக்குது? அதுக்கு கீழே நிறைய செயல்பாடுகள் நடக்குது. படம் பார்க்கறதுக்கு கீழே என்னுடைய கண் வந்து வேலை செய்யுது, என்னுடைய காது வேலை செய்யுது, தொலைக்காட்சி வேலை செய்யுது, தொலைக்காட்சியில் இருக்கிற ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் வேலை செய்யுது. அப்போ ஒரு வேலைக்கு கீழேயே நிறைய வேலைகள் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த வேலைகள் எல்லாம் திரட்டி ஒரே ஒரு பேர் வச்சுக்கிடுறேன், படம் பார்க்குறேன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அதுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அப்போ ஃபங்க்ஷன் தான் என்ன அர்த்தம்? ஒரு வேலை செயல். அந்த செயலை நம்ம தேவைப்படும் போது அந்த பேரை சொல்லி, இப்போ கணிப்பறிட்டு அந்த பேரை சொல்லி நான் வந்து இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஸ்கேனிங் அப்படிங்கிறத பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கம்ப்யூட்டரில் நான் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஸ்கேனிங்கிற பேரில் பின்னாடி எவ்வளோ வேலை நடக்குது? அந்த கோணத்தில் ப்ரோக்ராமிங் மொழிகளை கொண்டு வர்றது தான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான். ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் பைத்தான், அப்படியா அப்படின்னு சாம் மெசேஜாக கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொன்றுடைய பணிகள் வேற வேற. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை வந்து பெரும்பாலும் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவே பயன்படுத்துவாங்க, அதை ப்ரோக்ராமிங் இடங்களில் பயன்படுத்த மாட்டாங்க. ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு முழுக்க ஒரு வெப்சைட்டை உருவாக்கிற முடியுமா அப்படின்னா அது வந்து ஸ்கிரிப்டிங்காக தான் பயன்படுமே தவிர ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பயன்படாது. அதுக்காக தான் அதில் ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தி மேலே மேலே நோட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ் இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை பயன்படுத்துகிற ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் மேலே மேலே கொண்டு வராங்க. ஆனால் பைத்தானுடைய பணிகள் வேற வேற. இப்போ மொழிகளை ஒப்பிட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றில் சிறப்பாக இருக்கும். இப்போ பைத்தான் மிஷின் லேர்னிங்கில், டேட்டா சயின்ஸில், அதிலலாம் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டை எடுத்து பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுங்கிற லெவலில் நிற்கிது அப்படிங்கிறதுனால. சாம் மெசேஜாக கேட்டிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். ராஜேஷ் கண்ணா, இஃப் ஐ டெவலப் வெப் ஆப் வித் ஃப்ளாஸ்க், வேர் கேன் ஐ ஹோஸ்ட்? ஹோஸ்டிங் நீங்கள் நிறைய இருக்கு இல்லையா, இப்போ கோடாடி இருக்குது, கூகுள் பண்ணுறாங்க, ஜோகோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்கல்ல, எதில் வேணாலும் பண்ணலாம். வேற என்ன கேட்டிருக்கீங்க? 3.8.1 or 3.8.3? குகணேஸ்வரன் தமிழ்மணி கேட்டிருக்கிறீங்க இல்லையா, 3.8.3 தான் கடைசியாக வந்திருக்கிறது, அதையே நீங்கள் நிரூபிக்கலாம், அதையே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஜூபிட்டர் பைத்தான்? இப்போ நம்ம கூகுள் கொலாப், நல்ல கேள்வி, விஜி சுலோச்சனா கேட்டிருக்கிறீங்க பாருங்க. அப்போ கூகுளில் நம்ம இப்போ பண்ண கூகுள் கொலாப் வச்சு தான் நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்ககிட்ட காமிக்க போகிறது அப்படி காண்பிக்கிறதையே முடிஞ்சா என்னுடைய நோட்ஸே கூட உங்களுக்கு திரையிலேயே கூட காமிக்க பார்க்குறேன், நீங்கள் பேரலாம் அதை செஞ்சு பார்க்கலாம். ஜூபிட்டர் பைத்தான் அப்படிங்கிறது நம்ம நிறுவிட்டு இணையத்திலேயே நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாம் அப்படியே செய்யுது. இன்டர்நெட்லேயே இருக்கிற ஒரு எப்படின்னா பைத்தான் ஐடியலி மாதிரி, பைச்சாம் மாதிரி ஒரு ஐடி தான் ஜூபிட்டர் பைத்தான். ஜூபிட்டர் பைத்தான் லாங்குவேஜுக்கும் அதாவது பைத்தானில் நீங்கள் பண்ணுறத டைப் பண்ணி பார்க்குற ஒரு இடம், அதை ப்ரௌசர்லேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் ஜூபிட்டர் பைத்தான் வேணா புரிஞ்சுக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் பைச்சாம் அண்ட் அனகோண்டா, விக்கி காந்தி கேட்டிருக்கிறீங்க. பைச்சாம் அப்படிங்கிறது ஒரு ஐடிங்க, நான் இதுல வேணா உங்களுக்கு பைச்சாம் அப்படிங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது பைச்சாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க இங்கிலீஷ் டைப் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு வச்சுக்கிட்டீங்கல்ல, அதுதான் பைச்சாம். அப்ப இங்கிலீஷ்க்கு எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டோ இல்ல லிப்ரா ஆஃபீஸ் ரைட்டரோ, அதே மாதிரிதான் பைச்சாம் அப்படிங்கிறது.
அனகோண்டா அப்படிங்கிறது பைத்தானோட ஒரு ஃபிளேவர். அனகோண்டா பைத்தான் அப்படிங்கிறது எப்படி சி பைத்தான் ஜெய்தான்லாம் இருக்கோ அது மாதிரி அனகோண்டா பைத்தான் அப்படிங்கிறது பைத்தானோட ஒரு ஃபிளேவர். விக்கி காந்தி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அடுத்து சுசீந்திரன் கேட்டிருக்கிறீங்க, ஒரு நம்பர், ஹவு டு டிசைன் வெப் பேஜ் வித் பைத்தான். தாராளமாக பண்ணலாங்க. கொஞ்சம் ஹெச்டிஎம்எல், கொஞ்சம் ஜாவா, கொஞ்சம் சிஎஸ்எஸ் நமக்கு தெரிஞ்சால், வெறும் ஹெச்டிஎம்எல் தெரிஞ்சாலே போதும், நம்ம தாராளமாக பைத்தான் வச்சு வெப்சைட்டு ஃப்ளாஸ்க் இல்லை ஜாங்கோ வச்சு பண்ண முடியும். இதை கற்றுக்கொள்ள எவ்வளவு நாட்கள் ஆகும், எங்கு எளிதாக கற்றுக்கொள்ள இயலும்? சரவணன் சிங்கை, நல்ல கேள்வி. பைத்தான் ரொம்ப எளிய மொழி. நீங்கள் தினமும் ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். எளிதாக எங்கு கற்றுக்கொள்ள இயலும்? இதுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் பணமே செலுத்தாமல் கூட, இப்போ நான் பயிலகத்திலேருந்து தான் உங்ககிட்ட பேசுகிறேன். பயிலகம்னு இப்போ யூடியூப்லேயே பயிலகம்னு தேடுங்க, பயிலகம் பைத்தான்னு தேடி பாருங்கள். அதில் பொதுவாக்க படைப்பாக்க பொது உரிமத்திலேயே எந்த விளம்பரங்களும் இல்லாமலேயே அதில் பைத்தான் வீடியோஸ் முழு, நீங்கள் ஒரு வெப் பேஜ் பண்ணுற வரைக்குமான ஒரு 30 நாள் வீடியோ இருக்குது, இலவசமாகவே தமிழில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது நான் சொல்கிறது பயிலகம் சொல்கிறேன். இதை விட நல்ல யூடியூப் சேனல்களும் இருக்கலாம், அதையும் நீங்கள் கண்டிப்பாக தேடி பாருங்கள். ஒன்று பார்த்துட்டு அதுலேருந்து இன்னொன்று நீங்கள் எளிதாக கடந்து போக முடியும். ஜாவினா என்னதுங்க ராணி தமிழ், உங்களுடைய கேள்வி எனக்கு புரியலை. அதுக்கு நீங்கள் கேள்வி கொஞ்சம் நல்லா கேளுங்களேன், அதில் எனக்கு சரியாக புரியலை. சேட்டு மதர்ஷா, இதனை வைத்து எந்த மாதிரியான செயல்களை உருவாக்க முடியும்? எல்லாமே பண்ண முடியுங்க. இப்போ அடுத்த இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அமர்வு இருக்கு, கருவி கற்றல் மிஷின் லேர்னிங்னு ஒரு அமர்வு இருக்கு இந்த மாநாட்டிலேயே, அது கலந்து பாருங்க. மலைக்கண்ணன் பேசுறாங்க, அதுல வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எழில்னு, இப்போ இதுக்கு முந்தின அமர்வு எழில்னு ஒரு கட்டற்ற மொழி பைத்தான் வச்சு தமிழ்லயே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம தமிழ்ல வந்து அப்ளிகேஷன்ல தானே பயன்படுத்திட்டு இருக்கிறோம், அப்படி இல்லாம இப்போ பைத்தானோ ஜாவாவோ இங்கிலீஷில் தானே டைப் பண்ணுறோம், அப்படி இல்லாமல் தமிழ்லேயே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் மொழி எழில்னு உருவாக்குறாங்க, அதுக்கே பைத்தானை பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன நினைச்சாலும் நீங்கள் பண்ண முடியும் இதை வச்சு. எளிதாக கற்றுக்கொள்ள முடியுமா? மனகரன் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. எளிதாக ரொம்ப எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுடைய இதை எளிதாக கற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா உறுதியாக, இப்போ நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அந்த தப்பில் 90% என் மேலே இருக்கலாம், ஒரு 10% நீங்கள் முறையான ஆர்வத்தை செலுத்தி நேரத்தை ஒதுக்காமல் இருந்தால் கற்றுக்கிட முடியாது. நீச்சல் கற்றுக்கிடுறது மாதிரி, வண்டி ஓட்ட கற்றுக்கிடுற மாதிரி ஒன்று தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிடுறது. அப்போ யாருக்கு நீச்சல் வரும், யாருக்கு வண்டி ஓட்ட வரும், யார் உள்ள மூச்சு அடக்கி போறதுக்கு தயாரா இருக்கிறாங்களோ, யார் வண்டி மிதி வண்டியில இருந்து கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு திரும்ப ஆர்வமா ஓட்டுறாங்களோ அது மாதிரி தாங்க, வேற எதுவும் கிடையாது. மொழி ரொம்ப எளிதானது, தமிழ் மாதிரி அது சரளமா நம்மளால பண்ண முடியும். ஆனா ஒருவேளை சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட சில சமய பிழைகள் இருக்கலாம், இல்ல நீங்க பயிற்சிக்கு நேரம் ஒதுக்காம ஆர்வம் காட்டாம இருக்கலாம், வேற எந்த குறையும் இல்லை, கண்டிப்பா கத்துக்கிட முடியும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பற்றி விளக்கமாக கூறுங்கள். நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு, ஷெல் ஸ்கிரிப்டிங், பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங், பைத்தானே ஸ்கிரிப்டிங்க்கு பயன்படுத்தலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு. இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுங்கிறதும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பொது வகையில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே கம்பைலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துட்டோம்னா அது வந்து ப்ரௌசர்லேயே ரன் ஆகும். இப்படி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அதில் பொது நிலையில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரெண்டு ஒன்று தான், படிச்சுக்கிடுறது வகையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனுடைய பயன்பாட்டு அடிப்படையில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கு இன்டர்பிரிட்டர் மட்டும்தான் இருக்கும், பெரும்பாலும் கம்பைலர் இருக்காது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா கம்பைலர் வரும். இப்போ கம்பைலர் வரும்போது அதில் சர்வர் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரிப்டிங்கில் பெரும்பாலும் இன்டர்பிரிட்டர் தான் அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. பைத்தானில் விரைவாக ஒரு வேலையை முடிக்க முடியும், இதனுடைய வேறு பயன்கள் என்ன? எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிருங்க. இப்போ பைத்தான் பத்தி இப்போ என்னுடைய நண்பர் அவங்க கனியம் ஸ்ரீனிவாசன், இப்போ கனியம் மரக்கட்டளையும் சேர்ந்துதான் இதை பண்ணுது. பைத்தானா அவருடைய வாழ்க்கை அனுபவத்துல சொல்றேன், அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலை தேடிட்டு இருக்கும் போது பைத்தானை முதல்ல எங்க பயன்படுத்தினாரு அப்படின்னா, வேலை தேடுறாரு. வேலை தேடும் போது ஒரு 50 பேர் 100 பேருக்கு தினமும் வந்து அவரோட ரெசியூம் பயோடேட்டாவை மெயில் அனுப்ப வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தர் மெயில் ஐடியா எடுத்து ஜிமெயில திறந்து அதுல கம்போஸ் கொடுத்து டூல வந்து ஒருத்தர் மெயில் ஐடியா கொடுத்து சப்ஜெக்ட் ஐ எம் சீக்கிங் ஜாப் அப்படின்னு கொடுக்க வேண்டியிருக்கு. கீழே இதை மாதிரி என்னோட பயோடேட்டா சேர்த்திருக்கேன், எனக்கு வேலை இருந்தால் கொடுங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு. அதுல தான் முதல்ல யோசிச்சிருக்கிறாரு.
அப்போ தினமும் நம்ம 100 பேருக்கு இப்படி உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அவரு ஒரு கணினி படிச்ச ஒருத்தர் கிடையாது, அவரு இன்ஜினியரிங்ல வேற ஒரு துறை சார்ந்த ஒரு படிப்பு படிச்சவர், அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ படிக்காத ஒருத்தர், அவரு இதை நான் வந்து பைத்தான் வச்சு முயற்சி பண்ணி பாக்குறேனே அப்படின்னு முதல் முயற்சி அதுதான். அப்போ ஒரு சின்ன பையன், அப்போ அவருக்கு வயசு வேலை தேடிக்கிட்டு இருக்கிற வயசுனா பாத்துக்கோங்களேன், படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடும் போது அப்போ அதை உட்காந்து நான் ஆட்டோமேட் பண்றேனே அப்படின்னு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒரு 15 ஆண்டுகளா அந்த ஆர்வம் அவரை இன்னைக்கு kaniyam.com ஒரு வெப்சைட்டே நடத்துற அளவுல, நிறைய வேலைகள் செய்யற அளவுல கொண்டு வந்திருக்கு. இன்னொரு நண்பர், இதுக்கு அடுத்த அமர்வு ஆண்ட்ராய்டு பட்டறை கொடுக்கறாரு இல்லையா, இப்ப இந்த பைத்தான் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அவர் ஆண்ட்ராய்டு டெவலப்பர், அவர் ஆண்ட்ராய்டு டெவலப்பர், தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்துல தினமும் தினம் ஒரு தமிழ் சொல் அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு பைத்தான், அவருக்கு பைத்தானே தெரியாது, பைத்தானே ஆண்ட்ராய்டுல 5-6 வருஷம் அனுபவம் இருக்கிறவர், பைத்தான் தமிழுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக பைத்தானை எடுத்து வச்சுக்கிட்டு ட்விட்டர்ல ஆட்டோமேட்டிக் பாட் அப்படிங்கிற பேர்ல அவருடைய ட்விட்டர் பேஜுக்கு போய் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு தமிழ் சொல், அதற்கான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப வாரணம் 1000 ஒரு படம் வந்திருக்கு, அப்ப வாரணம்னா என்னன்னு நமக்கு தெரியாது, அவர் வாரணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், விக்கிபீடியா என்ன சொல்லுது, டிக்ஷனரி என்ன சொல்லுதுங்கிறத எடுத்து போட்டு ஒவ்வொரு நமக்கு தெரிஞ்சே தெரியாத வார்த்தைகள் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணியிருக்காரு. இது போல நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் இதுல. சதீஷ் மோகன், உங்களுடைய கேள்விக்கு இந்த பதில் பொருந்தும் நினைக்கிறேன். அப்டேட் யுவர் சிஸ்டம்னு வருதா, எதுவும் அப்டேட் பண்ண வேண்டியது இல்லையே நீங்க பண்றதுக்கு, தரவிறக்கம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒருவேளை சந்திரசேகரன் உங்களுக்கு சீல் இருந்தா இப்ப நான் கூகுள் கொலாப் வச்சு பண்றேன், அதுல நீங்க பண்ணிக்கலாம். நான் ஜூ பைட்டரை விக்கிமீடியா தமிழ் திட்டத்திற்கு பயன்படுத்துகிறேன், ஆனால் அதன் டெர்மினலில் தமிழ் தெரியவில்லை. தெரியலீங்களே, இது எனக்கும் இந்த கேள்வி, நான் விக்கிபீடியால இந்த ஜூ பைட்டர் நான் பயன்படுத்தினது இல்லை, தகவல் உளவன் நீங்க கேட்டிருக்கிறீங்க இல்லையா, அது பார்த்துட்டு வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். Is there any future plans are going for mobile application development? எனக்கு தெரிய இதில் இல்லை, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணலை எனக்கு தெரிய, இப்போ எதுவும் அவங்க முயற்சி எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நான் அறிந்தவரை அதில் இல்லைங்க. வாட் ஆர் தி ஸ்டாண்டர்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, பைத்தான் நான் தான் சொல்கிறேன்ல, யோகேஷ்குமார் குண்டம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இல்லையா, ஒன்றுமே ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் நம்ம பழக பழக நமக்கு அது கட்டாயமாக நம்ம கூட இருக்கிறவங்களே திருத்திடுவாங்க, அதை நம்ம செய்யலாம். வாட் இஸ் PEP 8 இன் பைத்தான் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் அபவுட் பிப், இதெல்லாம் நம்ம மெல்ல படிக்கலாம். பிப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, நிறைய மாடியூல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். பிப்னு கொடுத்து அந்த மாடியூல், மாடியூலுங்கிறது நான் லைப்ரரி உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி என்னென்ன லைப்ரரிலாம் நமக்கு வேணுமோ, இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை வாசிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பைத்தான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுல இல்லைன்னா நான் வெளியிலேருந்து ஒன்று எடுத்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரியான இடங்களில் பிப் வந்து நமக்கு அதிகமாக பயன்படும். Can Python used both as client and server side programming language? பண்ணலாம் பண்ணலாம், நீங்கள் கேட்குற மாதிரி வந்து பண்ணலாம், ரெண்டு சைடுமே நம்ம வந்து பைத்தான், அதுக்காக தான் இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் நமக்கு பயன்படுது. இதை சரவணன் சிங்கை, இதை கற்றுக்கொள்ள என்ன அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியாமல் கற்றுக்கொள்ள முடியுமா? 100% முடியும், கட்டாயம் முடியும், இன்னும் ஒரு மணி நேரம் கொடுங்க, நம்மளே சின்ன சின்ன வேலைகள் செய்வோம், இவ்வளவு தானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கே தெரியும், 100 எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட முடியாது, ஆனா அதனுடைய அடிப்படைகள் கண்டிப்பா சொல்ல முடியும். எழில் விஜய், இந்த கேள்விக்கு நான் சொல்லிட்டேன், ப்ரோக்ராமிங் வெர்சஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு கேன் வி யூஸ் எக்ஸல் அண்ட் வேர்ட் ஃபைல்ஸ் இன், தாராளமா பண்ணலாம், எக்ஸல் வேர்ட் ஃபைல் எல்லாம் நம்ம தாராளமா பண்ணலாம். அப்போ உங்களுடைய ஓரளவு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஒரு உதவி, இப்போ இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், இப்ப பாருங்க, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? ப்ரோக்ராமிங் தொடங்குபவர்களுக்கான ப்ராஜெக்ட் ஐடியாக்கள் பற்றி பேசவும், ரொம்ப நல்ல கேள்வி, இந்த அமர்வு முடிவுலையே சொல்கிறேன், இல்லைனாலும் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் இப்போவே உங்களுக்கு இந்த இணைப்பில் கொடுக்குறேன். என்னென்னலாம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுற எல்லா வகைகள்லையும், இது இந்த 2 மாநாட்டை நடத்துகிற கனியம் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஒரு வேர்ட்ப்ரெஸ் வலைப்பு, அதுக்கான லிங்கை உங்களுக்கு இந்த இதுலேயே அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க, கோயிங் ஜிஎன்யூ 50 ஐடியாஸ் ஃபார் அ பைத்தான் ஹேக்கத்தான், இதை எடுத்து நீங்கள் தாராளமாக இதில் பயன்படுத்தலாம். சரியா, ரொம்ப நல்ல கேள்வி, நம்ம தொடங்கலாமா? இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், இப்போ என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம், இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாலும்
இதுல இப்ப இதுல என்னுடைய திரை தெரியுதா? இந்த கொலபரேட்டரி திரை, கூகுளோட கொலபரேட்டரி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு சாட்ல இதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். நான் அதை பார்த்துட்டு நான் இதை உங்களுக்கு சொல்றேன். இந்த கொலாப் கொலாபுங்கிறதுடைய திரை தெரியுதா? நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை. நான் இப்போ வந்து கூகுள், இப்போ நீங்களும் என் கூடவே சேர்ந்து கூகுள் கொலாப் அப்படிங்கிறத தேடினா போதும். இந்த கூகுள் கொலாப் அப்படிங்கிறது வந்துருச்சா, இதை கிளிக் பண்ணினீங்கன்னா போதுமா? இதில் நான் இப்போ வந்து நியூ நோட் புக் அப்படிங்கிறத, இப்போ என்னுடைய திரை உங்களுக்கு தெரியுதா? இல்லை, திரை தெரியலைங்க. தெரியலைங்க. சரி, நான் என்ன பார்க்குறேன், ஷேர் கொடுத்துட்றேன், ஆனால் வரல. நான் சரி, நான் இப்போ என்னுடைய இப்ப தெரியுதாங்க? தெரியுதுங்க. சரி, இப்ப நான் வந்து இதுல என்ன பண்ணுனேன் அப்படிங்கறத இப்ப நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களுமே கூட சேர்ந்து அதை பண்ணினாலே போதும். இப்ப கூகுள் கொலாப் அப்படிங்கறத நீங்க இங்க கொடுத்தாலே போதும். கூகுள் கொலாபரேட்டரி அப்படின்னு வருதா? இப்ப நான் கூகுள் கொலாபரேட்டரிங்கிறத கிளிக் பண்ண போறேன். கூகுள் கொலாபரேட்டரி நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், ஒருவேளை பார்க்காம விட்டுட்டீங்கன்னா. நான் கூகுள் கொலாப்னு இணையத்தில் போய், இன்டர்நெட்ல போய் தேடி இருக்கிறேன். இந்த கூகுள் கொலாபை தேடி இருக்கிறேன். இந்த கூகுள் கொலாப்ல எனக்கு கொலாப் டாட் ரிசர்ச் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு இருக்கு. இப்படி நீங்க தேடினாலும் சரி, இல்லை கூகுள் கொலாப் பைத்தான் அப்படின்னு தேடினாலும் சரி, நம்ம இன்டர்நெட்லயே பைத்தான்ல போய் டைப் பண்ண போறோம். எப்படி டைப் பண்ணாலும் இதுதான், இந்த கொலாப் டாட் ரிசர்ச் டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிற பக்கம் வரும். அதை நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். அதை கிளிக் பண்ணோடனே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ரீசெண்ட் இந்த மாதிரிலாம் காமிக்குது. நான் ஒன்றுமே இல்லை, நியூ நோட் புக் அப்படிங்கிறத கொடுத்துக்க போகிறேன். இந்த பாப்பப்பில் கீழே நியூ நோட் புக் அப்படின்னு இருக்கு, அந்த நியூ நோட் புக் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நியூ நோட் புக் அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு பக்கம் எனக்கு வருது. இந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து சொல்லுங்க. நான் காத்திருக்கிறேன், இந்த பக்கத்துக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க. இவங்களே கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஓம் தமிழ்லயே கொடுத்திருக்கிறாங்க. இந்த பக்கத்துக்கு வந்துட்டீங்களா அதை கொஞ்சம் பார்த்து உறுதிப்படுத்தி சொல்றீங்களா? இந்த பக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா போதும். இப்போ நான் என்னுடைய நோட்ஸையும் நான் இதோட உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த நோட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமாக ஒவ்வொன்றையும் நம்ம செஞ்சு பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் நம்ம பைத்தானை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் முதல்ல செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா இதில் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நேரத்தின எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் கூட நம்ம பண்ணணும்னா பண்ணி பார்க்கலாம். ஓபன் தி நியூ நோட்புக். சரி, அவங்க பழனியப்பன் மீனாட்சி சுந்தரம் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? அந்த பக்கம் வந்து விட்டோம், அவ்வளவுதாங்க. அந்த பக்கத்துல இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நான் இப்போ என்னுடைய திரையை காண்பிக்கிறேன்.
இந்த பக்கத்துல இந்த இடத்துல வந்து ஒரு பிளே பட்டன் இருக்கா? அவ்வளவுதான். இந்த பிளே பட்டன்ல உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு நம்பர் நான் சும்மா 10+10 பத்து கூட்டல் பத்துன்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ண போறேன். அவ்வளவுதான். உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய விடை உங்களுக்கு வந்துடும். 20 வந்துருச்சா? இப்படி வந்துருச்சு. யாருக்கெல்லாம் இப்படி கொடுத்து வந்துருச்சோ அவங்கெல்லாம் முதல் பைத்தான் ப்ரோக்ராமை எழுதிட்டோம். நான் வாழ்க்கையில ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுனது கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிட்டேன். இதுதான் உங்களுடைய முதல் பைத்தான் ப்ரோக்ராம். ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்ப நான் இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பரா இதுல கொடுத்து பாக்குறேன். 10+10 கொடுக்கறதுக்கு பதிலா 10+20 × 3 இப்படி இதை பிராக்கெட்ல கொடுத்துட்டு -5 கொடுக்குறேன். இதுக்கு பைத்தான் சரியா வேலை செய்யுமா? செய்யும். அவ்வளவுதான். 65 வந்துருச்சா? 10 இங்க ஒரு 60, அப்ப 70,000. 70 + 5 = 65 அப்படின்னு வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. அப்போ நம்ம ரெண்டு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியாச்சு. எழுதியாச்சா? அப்ப நான் வந்து இப்ப நீங்க கழித்தல் கூட்டல் வச்சு செஞ்சீங்க. நான் இப்ப 100 / 5 கொடுக்குறேன். என்ன பதில் வருதுன்னு பாக்குறேன். 100 / 5 20.0. என்னங்க 100 / 5 கொடுத்தா 20 தானே வரணும். அதனால 20.0 வருது. எனக்கு சரியா 20 வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஸ்லாஷ் ஒரு சாய் கூட இன்னொன்று சேர்த்துக்கோங்க. வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ நம்ம இப்போ 2-3 வரி அடிச்சு பைத்தான் கற்றுக்கிட்டோமா கற்றுக்கிடலையா? நீங்க எல்லாரும் பதில் சொல்றீங்களா? நான் உங்க பதிலுக்காக காத்திருக்கேன். அவ்வளோதான். அப்போ 2-3 வரி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் இப்போ பண்ணியாச்சு. இப்போ நான் என்னோட நோட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கூடுதலாகவே நானும் செஞ்சு காமிக்கணும்னாலும் காமிக்கிறேன். இதுலேயே நீங்கள் இதை பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன சிக்கல் வந்தாலும் அந்த சேட்டில் கொடுங்க. அதுவே எனக்கு போதுமானது. உங்களோட சேட்டில் நம்ம இதை வந்து தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் என்னோட நோட்ஸையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணலாம். அப்போது இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? இந்த முதல் 2-3 எல்லாம் பார்த்துட்டோம். இது ரெண்டையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த 10% குறி விழுக்காடு போட்டிருக்காங்கல்ல, இதை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல மாடுலஸ் அப்படின்னு வாசிப்பாங்க. சில பேர் வந்து இதை மாடுலோ அப்படின்னு வாசிப்பாங்க. அது என்னங்க மாடுலோ மாடுலஸ்? நீங்களே இதை கொடுத்து பாருங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பாருங்க. நான் சும்மா 25 இந்த 5 இருக்கும்ல, 25 / 2 அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை 25 / 7 கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன பதில் வருது அப்படின்னு நான் போய் பார்க்க போறேன். முதல்ல 10 / 3 என்ன பதில் வருதுன்னு பார்க்க போறேன். 25 / 7 என்ன பதில் வருதுன்னு பார்க்க போறேன். இதோட பதில் வச்சுட்டு நானே புரிஞ்சுக்க போறேன். இப்போ நான் திரும்ப இங்கே போறேன். இங்கே போயிட்டு இப்படி கொடுத்துட்டேன். இந்த பிளே ரன் பட்டன், அதான் ரன் கண்ட்ரோல் என்டர், அதை கொடுத்துட்டேன். 25 / 7 = 4 வருது. சரி, அதை குறிச்சு வச்சுக்கிட்டேன். அப்போ அடுத்து திரும்ப வேணும்னா இன்னொரு தடவை இந்த கோடை கிளிக் பண்ணா அடுத்ததுல போய் பண்ணிக்கலாம். இப்போ 10 / 3 அப்படின்னு கொடுத்துட்டு இதை கொடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுமே பார்க்கணும்னா நீங்கள் இந்த மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் கோடுன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. அப்போ இது ரெண்டுல இருந்துமே நான் ஒரு 30 நொடி / 40 நொடி காத்திருக்கிறேன். நீங்களே சொல்லுங்க இந்த மாடுலஸ்ங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்களேன். இம்போர்ட் திஸ் என்றும் சொல்லி பாருங்கள். ஆமா ஆமா, ரொம்ப அருமையான பதில். மாடுல சென்றால் வகுத்தல் மீதம் முடிஞ்சு போச்சு பாருங்க. அவங்க குத்து கொடுத்துருக்கிறாங்களா, அவங்க தான் எழில் போட்டிருக்கிறாங்களா? இப்போ நான் அவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொன்னனே எழில்ங்கிற ஒரு நிரல் மொழி, அதுக்கு நீங்க இம்போர்ட் திஸ் கொடுத்து பாருங்க. ரிமைனிங் வேல்யூ மீதி வகுத்து மீதி எவ்வளவுங்கிறத நம்ம கையில கொடுத்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். அப்ப நமக்கு இனிமேல் ரிமைண்டர் கார்த்திக் லால் சரியா சொல்லிட்டீங்க, குணமுத்து சொல்லிட்டீங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம வந்து ப்ரோக்ராமிங் ஒரு 2-3 ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இப்ப அடுத்தது போலாமா?
இப்ப நான் திரும்ப இது காமிக்கிறேன் பாருங்க, நம்ம அடுத்தது போலாம். இப்ப இதுல அடுத்தது நம்ம பார்க்க போறது இதெல்லாம் சில இடங்களை நான் விட்டுறேன். இப்ப பாருங்க, இது சும்மா நம்பர் கொடுத்து பண்றீங்க, எனக்கு வந்து ஒரு சதுரம் இருக்கு ஒரு செவ்வகம் இருக்கு, அப்ப நான் அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்றது? தமிழ்லயே கூட நீங்க டைப் பண்ணலாம். இப்ப மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் விட நான் இங்க விட்டு ஹைட்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தமிழ்ல டைப் பண்ண தெரியும்னா நீங்க தமிழ்லயே டைப் பண்ணி கூட முயற்சி பண்ணலாம். இப்ப நான் சும்மா வித் ஈக்குவல்ஸ் டு 200 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதை நான் இங்க இப்ப டைப் பண்ண போறேன் எங்க என்னோட இதுல. இப்ப நான் திரும்ப ஒரு கோடு எடுத்துக்கிட்டேன், இந்த இடத்துல வித் ஈக்குவல்ஸ் டு 100 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கிடுறேன், ஹைட் ஈக்குவல்ஸ் டு 50 அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு வித்தையும் ஹைட்டும் வேணுமா? பிரிண்ட்னு கொடுங்க, வித் இல்ல பிரிண்ட்னு கூட கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல ஏரியா அப்படின்னு ஒண்ணு கனெக்ட் பண்றேன், வித் அப்படின்னு கொடுத்துட்டு பெருக்கல் குறி கொடுத்துட்டு ஹைட்னு கொடுக்குறேன், அவ்வளவுதாங்க. கீழே ஏரியா அப்படின்னு டைப் பண்றேன், இந்த திரும்ப இந்த பிளே பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க 5000 வந்துருச்சா, அடுத்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணியாச்சு. இப்படி ஒரு எளிய மொழிய நீங்க வேற எந்த, இப்ப நான் ஜாவால வந்து நான் நீண்ட காலமா ஜாவா சொல்லி கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு எளிமைய நீங்க வேற மொழிகள்ல பார்க்கவே முடியாது. அப்படியே இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி ஒரு கணக்கு நோட்ல நம்ம கணக்கு எழுதுற மாதிரி வந்துடும். இது புரியுதா? இப்ப இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போலமா, நான் ஒரு 3 ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு உங்களோட சாட்ல வந்து உங்ககிட்ட சந்தேகங்கள் கேட்டுக்கிறேன். நான் திரும்ப இப்ப கோடுங்கிறத கொடுக்குறேன், அடுத்த ப்ரோக்ராம் போக போறேன், அடுத்தது போறேன் பாருங்க. அடுத்த ப்ரோக்ராம் இப்ப பாருங்க, இப்ப தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணுத்துக்கும் மார்க் எப்படி கொடுக்கறது? முதல்ல தமிழ்ல டைப் பண்ணிக்கிட்டேன், இங்கிலீஷ்னு கொடுத்துக்கிட்டேன், கணக்கு மேக்ஸ்ல கொடுத்துக்கிட்டேன், 100, 98, 89 கொடுத்துட்டேன், அவ்வளவுதாங்க. இது மூணையும் கூட்டி சொல்லணுமா? இடையில இடையில கூட்டல் குறி, தமிழ் கூட்டல் இங்கிலீஷ் கூட்டல் கணக்கு மூணையும் கொடுத்துருங்க. இது மூணையும் இப்ப நான் காப்பி பண்ணிக்கிட்டேன், இங்க கொடுத்துட்றேன், அடுத்த கோடுக்கு போறேன், அடுத்த கோடுக்கு போயிட்டு இது மூணையும் காப்பி பண்ணி இங்க கொடுத்துட்றேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்ப தமிழ் இங்கிலீஷ் நீங்க இதே மாதிரி என்ன கொடுக்கணுமோ கொடுத்து பாருங்க, இந்த இதை கிளிக் பண்ணுங்க, அவ்வளவுதான், 287 வந்துருச்சு. அதான் இதுல நான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கேன், நான் திரும்ப ஒரு தடவை வேற ஏதாவது நம்பர் கொடுத்து பாத்துக்கிறேன், பாத்துக்கோங்க. 243 வந்துருச்சு, புரியுதா? எவ்வளவு எளிது பாருங்க. நீங்க கொடுக்கறத அடுத்தடுத்து, ஓ தமிழுக்கு 100, இங்கிலீஷ்க்கு 98, அந்த கமா வச்சு அது புரிஞ்சுக்குது. இந்த சமக்கோடு அப்படிங்கறத அசைன்மெண்ட், ஒருவேளை நீங்க டெக்னிக்கலா தான் புரிஞ்சுக்கணும், என்னங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சும்மா இங்கிலீஷ் தமிழ் கணக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு சமக்கோடு, இந்த சமக்கோடு இருக்குல்ல இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். அது என்னங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்? வலது பக்கம் இருக்கிற மதிப்பு இருக்குல்ல அதை எடுத்து இடது பக்கம் பொருத்துறது, அசைன் பண்றது. 100 எடுத்து தமிழ்ங்கிறதுக்கு அசைன் பண்ணும், 98 எடுத்து இங்கிலீஷ்க்கு அசைன் பண்ணும், அதனால இதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கட்டாயம் இல்ல, இருந்தாலும் ப்ரோக்ராமிங்றதுனால தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது போலாமா? நான் அடுத்தது பண்ணிட்டு உங்ககிட்ட சந்தேகம் கேட்டுக்கிறேன். இங்க பாரு, ஒருத்தரோட சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டு அவருக்கு வந்து வருமான வரி நம்ம கணக்கு போட போறோம். எப்படி கணக்கு போடுறது? இவ்வளவுதான். அவரோட வருமானம் எவ்வளவுன்னு கேட்கறோம், உங்க சேலரி எவ்வளவு அப்படின்னு கேட்டு 5 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வந்து அவருக்கு வரி எவ்வளவு, வருமான வரி சேலரியில இருந்து அவரோட சேலரியில ஒரு 10% பிடிச்சிருக்க அப்படிங்கிறத கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப டாக்ஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா டாக்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி 50,000 ரூபாய் நீங்க வந்து வருமான வரி கட்டணும் அப்படின்னு. இந்த 50,000ங்கிறது எனக்கு இந்த புள்ளி இல்லாம, ஏன்னா காசுல யாருங்க வாங்க போறா, எல்லாருமே ரூபால தானே வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சா மட்டும் முன்னாடி இன்ட் அப்படின்னு நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இப்படி கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான பதில் வந்துடும். சரி, நான் இதோட நிறுத்துறேன். இது வரைக்கும் இருக்கிறதுல உங்களுடைய சந்தேகங்கள்லாம் சொல்லுங்க. ஐயா, இம்மென்பொருளில் தமிழில் தட்டச்சு செய்வது குறித்து விளக்கவும். தமிழில் தட்டச்சு பண்ணலாங்க. நான் வந்து இப்போ நான் லினக்ஸ் மின்ட் வச்சிருக்கிறேன், அதனால ஐபஸ் வந்து இதில் நிறுவியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கு மாலையிலேயே ஏ கலப்பை அப்படின்னு ஒரு மென்பொருள், ரொம்ப சிறந்த மென்பொருள், தமிழில் நிறைய பேர் தட்டச்சு பண்ணது அதுல இருந்து தான் வந்திருக்கும். அது அது அந்த ஏ கலப்பை tamila.org அப்படிங்கிற தளத்துக்கு போங்க, tamila.org அப்படிங்கிற தளத்துக்கு போய் ஒருவேளை விண்டோஸா இருந்தா இ கலப்பை, அது ஏ கலப்பை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நிரூபிக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதா. அந்த ஏ கலப்பையுடைய நிறுவனர், அதை உருவாக்குன
கணினி மென்பொருளாளர் முகுந்த் அவர்கள் இன்னைக்கே இந்த மாநாட்டிலேயே உரையாற்றினார். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கான எல்லா வல்லுநர்களுமே இந்த மாநாட்டில் இருக்கிறாங்க. நீங்க முழு நாள் அப்படியே ரொம்ப சந்தோஷமாவே இருக்கலாம், அந்த அளவு இருக்கு. இதெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம். பை டார்ச் கீழே பதில் சொல்லிட்டாங்க. பை டார்ச் இஸ் அ மிஷின் லேர்னிங் லைப்ரரி ஃபார் பைத்தான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. கே சென்சிட்டிவ், ஆமாம் ஆமாம், கே சென்சிட்டிவ் தான், கண்டிப்பாக கே சென்சிட்டிவ் தான். நீங்கள் அது நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன், நல்ல வேலை அதை குறித்து கேட்டீங்க, குணமுத்து ரொம்ப நன்றி. கே சென்சிட்டிவ் தான், சரியா? ஹவு டு சி த கோட் பிஹைண்ட் த நோட் புக் என்ட்ரிஸ். இப்போ எல்லா லாங்குவேஜ்லையுமே நம்ம அதை பார்க்கறது இல்லை இல்லையா? அதுதான் இன்டர்பிரட்டர் கம்பைலர் பண்ணுற வேலை. அது டாட் அது இன்டர்மீடியட் லாங்குவேஜாக ஸ்டோர் ஆகும். டெக்னிக்கலாக போகணும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை கடந்துட்டு பின்னாடி வேணால் நம்ம அதை விவாதிக்கலாமே. ஏன்னா அது இன்டர்பிரட்டர் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுது, லெஜிட் கம்பைலர் எப்படி அதை கம்பைல் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஜூபிட்டர் நோட் புக் கொலாப் அப்படிங்கிறது தமிழா ஈ கலப்பை பதிவிறக்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. சரி, அப்போ நம்ம அடுத்தது போயிடலாமா? இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் எழுதிக்கிட்டு இருக்கிறோங்கிற உணர்வே இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதுறத உங்களுக்கு பைத்தான் கொடுக்குதுங்கிறத உங்களால் உணர முடியுது இல்லையா? தமிழில் ஒரு பைத்தான் செய்து காட்டவும். ஆ, கண்டிப்பாக காட்டுறேங்க. இதில் தமிழில் இதில் தானே நீங்கள் இந்த இடத்துல தமிழ்ங்கிறதே நம்ம வந்து இப்படியே அடிக்கலாமே. தமிழ் இது இந்த கொலாப் வந்து சரியாக வேலை செய்யலை. நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா தமிழ்ங்கிறது சரியாக வேலை செஞ்சு, இப்போ நான் தட்டச்சு பண்ணும்போதே அது கொஞ்சம் சரியாக வரமாட்டேங்குது தமிழில் கொலாப்பில். நீங்கள் ஒருவேளை பைத்தான் நிறுவியிருந்தீங்க, இப்போ நான் தா மட்டும் கொடுத்துட்றேங்க இதில் எளிமைக்காக, ஏன்னா இதில் தமிழில் சரியாக வரமாட்டேங்குது. இந்த இடத்துல தா ரெண்டு தடவை எடுத்துருச்சு, அதனால் அப்படி காமி 243 வந்துருச்சா உங்களுக்கு? நீங்கள் தமிழில் கொடுக்கலாம். நீங்கள் ஒருவேளை தமிழில் தனியாக ஈ கலப்பை மூலமாகவோ ஐபஸ் மூலமாகவோ தட்டச்சு பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் ஆங்கிலம் கணக்குன்னு கொடுக்கலாம். இங்கிலீஷ் ஒரு தடை, இங்கிலீஷ் பண்ணுறதுனால எனக்கு தடையாயிருமோன்னு நீங்கள் அச்சப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம அடுத்த கட்டம் நகர்ந்துடலாமா? நான் அடுத்தது போகிறேன், இன்னொரு 5 நிமிடம் கழித்து திரும்ப உங்களோட கமெண்ட்ஸ் பகுதிக்கு வந்து நம்ம சந்திக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த இன்ட் ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்ட் இந்த புள்ளி போயிடும், புள்ளி போய் உங்களுக்கு 50,000 அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரி, இப்போ வேறு சில ப்ரோக்ராம் எல்லாம் நான் போகிறேன், சரியா? இதெல்லாம் நம்ம பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ ஒரு பொருளுக்கு அதனுடைய வரியும் சேர்த்து வட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறேன். நான் திரையிலேயே வச்சுருக்கிறேன், நீங்களே பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய இந்த இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இது நான் முன்னாடி இடத்துல காப்பி பண்ணும்போது வந்தது, என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து டெர்மினல்ல இருந்து வந்தது. இவ்வளோ தாங்க, இப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்களே அட இவ்வளோதானா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, முதல்ல விலை எவ்வளவுன்னு சொல்லிடுறேன், 121.99 ரூபா அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து அதுக்கான வரி 4.5 வந்து வரி. அப்போ வரியவும் சேர்த்து எனக்கு சொல்லுங்க, இல்லை வரியை கூட்டி எனக்கு சொல்லுங்க. நான் சும்மா பெருக்கல் அடையாளம் போட்டிருக்கிறேன், ஒரு பெரிய எண் வரும் அப்படிங்கிறதுக்காக, சரியா? இப்போ இவ்வளோ பெரிய எண் என்னென்னலாம் பண்ணிருக்கிறோம். முதல்ல ப்ரைஸ், ஓ சரி, இந்த இடத்துல தமிழ் ப்ரைஸ் 121.99 ரூபா என்டர். அப்புறம் என்ன பண்ணணும், டேக்ஸ் 4.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரைஸையும் டேக்ஸையும் பெருக்கியிருக்கிறாங்க. சரி, ப்ரைஸ் இன்டூ டேக்ஸ் அப்படின்னு ஆசா. சரி, நான் இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிடுறேன், ப்ரைஸ் இன்டூ டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வேல்யூங்கிறதுல இது ரெண்டையும் பெருக்கி எனக்கு கொடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இந்த வேல்யூவை எவ்வளவுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதை அச்சிட்டு பார்க்குறேன். அவ்வளோதான், வேல்யூ வந்துருச்சா? இப்படி வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்து ரெண்டு அதான் இங்கே பண்ணியிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். அப்போ ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் கொடுத்தா இதை ஆஃப் அப்படின்னு வாசிப்பாங்க. ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கமா டூ அப்படின்னு வாசிப்பாங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க அப்போ ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி பயன்படுது அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ இது போல நம்ம ஒரு என்ன சுருக்கிக்கிடலாம் அப்படிங்கிறது தெரியுதா? இஸ் டபுள் நாட் தேர் இன் பைத்தான் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம இன்னும் அந்த டேட்டா டைப்ஸ் பத்தி பேசல, அதனால நான் ஏன்னா அதெல்லாம் தெரியணும்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பைத்தானோட ஃபீச்சர்கள்ல ஒண்ணு. அது முதலே நான் உங்ககிட்ட டைனமிக் அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை நீங்க சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா சி ஷார்ப் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தா என்னங்க நீங்க இன்ட்னே டைப் பண்ணல, டபுள்னே டைப் பண்ணல, ஃப்ளோட்னே டைப் பண்ணல அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும். இதையெல்லாம் பைத்தான் நமக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது இன்டா ஃப்ளோட்டா அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு முடிச்சிடும். இது நான் பதில் சொல்றது சி சி பிளஸ் பிளஸ் ஜாவாவோ இல்ல கணினி தொடர்பான துறைகள்ல இருந்து வந்தவங்களுக்கோ. மற்றவங்க இந்த கேள்வியவும் விட்டுலாம், பதிலையும் விட்டுலாம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங், இது முன்னாடியே சொல்லியிருந்தேங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸிக்யூட்ஸ் த சோர்ஸ் கோட் எவ்ரி டைம், இன்டர்பிரட்டர் வச்சு பண்ணுவாங்க. அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த கேள்விக்கு ஓரளவு நம்ம பதில் சொல்லிட்டோம், அதில் கம்பைலேஷன் இருக்காது அப்படிங்கிறத. வாட் இஸ் த ரவுண்ட் ஆஃப், வாட் இஸ் தட் ரவுண்ட் ஆஃப் மீன் ஃபங்க்ஷன், ரவுண்ட் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க இல்லையா, குணமுத்து கேட்டிருக்கிறீங்க இல்லையா, நான் சொல்கிற பதிலே நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்களே ரவுண்ட் ஆஃப் இல்லாமல் ஒருவேளை இந்த வரி வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேஷ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்காது. இந்த ரவுண்ட் ஆஃப் இல்லாம வேல்யூக்கான மதிப்பு என்னங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மதிப்பு எப்படி மாறுதுன்னு பாருங்க. ரவுண்ட் ஆஃப்க்கு பதிலாக நீங்களே சொல்லிடலாம், இன்னும் புரியலையா இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ ரெண்டுன்னு கொடுத்துருக்கிறீங்களா, இங்கே நாலுன்னு கொடுங்க, மூணுன்னு கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, கொடுத்துட்டு இப்போ சொல்லுங்க ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன மதிப்பு. அந்த இடத்துல சுழி இருந்திருக்கும், அதனால அது வரல. இப்போ நான் மூணு அப்படின்னு கொடுக்குறேன், என்ன மதிப்புன்னு பாருங்க, இப்படி வந்திருக்கா? அப்போ அந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ரவுண்ட், இந்த வேல்யூ நீங்க எடுக்கிற வேல்யூவை எடுத்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை வேணுங்கிறது தான் ரவுண்ட் ஆஃப். இது புரியுதா? வாட் இஸ் த பெஸ்ட் ஐடி, என்ன வேற என்ன கேட்டிருக்கீங்க, வாட் இஸ் த பெஸ்ட் ஐடி ஃபார் பைத்தான். பைத்தானுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே தொடக்கத்தில் பண்ணுங்கங்க. நீங்கள் போக போக உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஒருவேளை பைத்தான் ஐடியில் இருக்கும் இல்லை பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்டே போதும். போக போக உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு கூட பைத்தானில் பண்ணலாம், பைச்சாமில் பண்ணலாம், அவங்கவுங்க ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக்கிறோம். இப்போ நான் அடுத்தது போகிறேன். அவ்வளோதான், இந்த ஐடென்டிஃபையர் இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். நான் இதை சொல்றதெல்லாம் நான் இந்த இந்த நோட்ஸையும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பின்னாடி, நீங்க பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அப்போ இந்த கேள்வி இப்போ நான் இதான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ எனக்கு சி தெரியும், அதுலலாம் இன்ட் ஃப்ளோட் உண்டேன்னா அதெல்லாம் கிடையாது. பைத்தான் வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அப்போ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னா நம்ம பைத்தானோட ஃபீச்சர்ஸ்ல ஒன்று பார்த்தோம்ல, எந்த டேட்டா டைப்பையும் வெளிப்படையாக கொடுக்க வேண்டிய தேவை பைத்தானில் இல்லை. சரி, அடுத்தது போலாம். இப்போ இம்போர்ட் திஸ் கொடுக்க சொன்னாங்கல்ல, இப்போ ஒவ்வொரு மொழிக்குமே வந்து கீவேர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ கீவேர்டுனா என்னது, கீவேர்டுனா இந்த மொழியில இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், அதை வேற அர்த்தத்துக்கு பயன்படுத்திடாதீங்க, நாங்கள் சில வார்த்தைகளை பைத்தான் மொழி உருவாக்கத்துக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னு வச்சிருப்பாங்க, அதுதான் கீவேர்டு அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து உங்களோட ஜூபிட்டர் இந்த கொலாப்ல போயிட்டு இம்போர்ட் கீவேர்டுன்னு கொடுங்க,
இம்பார்ட்டன்ட் கீவேர்டுன்னு கொடுத்துட்டு கீவேர்ட் டாட் கேடபிள்யூ, அந்த கேடபிள்யூங்கிறது கீவேர்ட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா பைத்தானில் ஒரு 35 வார்த்தை இருக்குது இதே மாதிரி. இந்த 35 வார்த்தையும் அது நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இதெல்லாம் பைத்தான் பற்றி தெரிஞ்சுக்கணும், பைத்தானில் என்னென்ன கீவேர்டு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி இதை முயற்சி பண்ணி பாருங்க. மற்றபடி உங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிடுறதுக்கு இது ஒரு தேவையாவோ இல்லை இது ஒரு தெரியாமல் இருக்கிறது இது ஒரு தடையாவோ கட்டாயமாக இருக்காது. அங்கேயே கொடுக்குறேன். இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பயிற்சி உங்களுடைய கொலாபிலேயே நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அது உங்களுக்கு தடையாக இருக்காது ஆனால் உறுதியாக சரியா. அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல நான் சொல்லணும்னா இப்போ டேட்டா டைப்ஸ்னால் மற்ற லாங்குவேஜ் மாதிரியே நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா டேட்டா டைப் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட நம்ம ஒருத்தட்ட பேசும்போது என் வயசை சொல்கிறேன் இல்லை என் சம்பளத்தை சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் இவ்வளோ உங்கள் மூளையில் இவ்வளோ இடத்த ஒதுக்குங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம்ல. சொல்லுவா அவர் மூளையில் இடம் வச்சுக்கிடுவார். அப்போ மனுஷனுக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இருக்கிற மூளைங்கிறது அது எல்கேஜியில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து நீங்கள் படித்ததுலேருந்து இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற எல்லாத்தையும் உங்கள் மூளை தேக்கி வைக்கும் எல்லா இதையும் சொல்லும். ஏன்னா நமக்கு இருக்கிறது வந்து ஒரு அளவு கடந்த எல்லையற்ற ஒரு அறிவு. ஆனால் கணினி அப்படின்னு இல்லை, அதுக்கு எவ்வளோ தான் அறிவு அதுக்கு மிஷின் லேர்னிங் இருக்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் அதனுடைய ஞாபக சக்தி திறன் எல்லைக்கு உட்பட்டது தானே, 1 TB 2 TB 4 GB இப்படி தானே. அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல கணினியினுடைய மெமரியை வந்து நல்லா பயன்படுத்தணும், ரொம்ப திறம்பட பயன்படுத்தணும், எஃபிஷியண்டா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ C++லாம் இந்த டேட்டா டைப்பை வெளிப்படையா சொல்லணும். எனக்கு வந்து இன்ட்னு சொன்னா அது ஒரு சைஸ் ஒதுக்கி வச்சுக்கும், ஃப்ளோட்டுன்னு சொன்னா ஒரு சைஸ், லாங்குன்னு சொன்னா ஒரு சைஸ், இப்படி ஒதுக்கி வைக்கும். அது மாதிரி பைத்தான்ல தேவையில்லை. நீங்க வேல்யூ தமிழுக்கு 100 சொல்றீங்க, இதே தமிழுக்கு 100 சொல்லாம நான் ஒரு தமிழ் மாநாடு நடத்துறேன் 1 கோடி அப்படின்னு அதுல எழுத போறீங்க. அப்போ 1 கோடிக்கு எவ்வளவு இடத்த ஒதுக்கணும், அதே தமிழுக்கு 100 சொன்னா எவ்வளவு இடத்த ஒதுக்கணும், அதுவாவே புரிஞ்சுக்கும். அப்படி புரிஞ்சுக்கிற தன்மைக்கு தான் டைனமிக்கலி டைப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பைத்தான்ல பேரு சரியா. C++ ஜாவாலாம் ஸ்டாட்டிக்கலி டைப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சரி, இதை நம்ம ஓரளவு விரிவாகவே இதை பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடுத்ததுக்கு நகர்றேன். நம்ம ப்ரோக்ராமிங்காகவே செஞ்சு பார்த்துட்டே போகலாமே இல்லையா. அதனால இதெல்லாம் நம்ம விட்டுறலாம். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த டேட்டா டைப் பற்றி, பைத்தானில் இருக்கிற இன்டெக்ரல் நம்பர்ஸ், இதெல்லாம் கூட நம்ம இப்போதைக்கு விட்டுறலாம். வேறு சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ நம்பர் நம்பர்னு சொல்கிறீங்க. அப்போ நம்பரில் நான் இப்போ வந்து ஒரு கணக்கு படிச்சிருக்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து தெரியும். அதில் வந்து இரும வகை உண்டு, எண்ம வகை உண்டு. அப்போ இரும வகைங்கிறது base 2 பைனரி நம்பர்ஸ், ஆக்டல் நம்பர்ஸ், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ், இதெல்லாம் உண்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து base 10 நடைமுறை வாழ்க்கையில் 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. இதெல்லாம் பைத்தானில் எப்படிங்க பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் யாருக்காவது உங்களுடைய கணக்கு அறிவு இந்த கேள்வியை கேட்க வச்சதுன்னா நீங்கள் சரியான திசையில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. இதை கண்டிப்பாக பைத்தான்ட்ட கேட்கணும்ல, பைத்தான் நீ இதுக்கு பதில் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கணும்ல. அதை தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த வேறுபாடை நான் எப்படி கொடுக்கறது, இங்கே பாருங்க. ஒரு பைனரி நம்பர் கொடுக்கணுமா, முன்னாடி 0B அப்படின்னு கொடுத்துக்கோ. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த 1111ங்கிறத அது பைனரின்னு எடுத்துக்கோ. இப்போ நான் இதை இப்படியே கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல நான் அடுத்த கோடுக்கு போயிடுறேன். அடுத்த கோடுக்கு போயிட்டு நான் என்னோட நம்பரோட மதிப்பு என்ன, இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த இடத்துல 0B1111. இப்போ இந்த நம்பரோட மதிப்பு என்ன, நம்பர்னு கொடுத்தாச்சு, அவ்வளோதான். ரன் பண்ணி பார்ப்போம். நம்பரோட மதிப்பு 15. இந்த 0B கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வேற பைனரிங்கிறதுக்கு பதிலாக ஹெக்ஸாடெசிமல் எப்படி கொடுக்கறது, ஆக்டல் எப்படி கொடுக்கறது, அதாவது base 8 எப்படி கொடுக்கறது, base 16 எப்படி கொடுக்கறது, அதெல்லாம் தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இப்போ இந்த பிரிண்ட் அப்படின்னு நீங்கள் இப்போ நான் இங்கே ப்ரோக்ராமில் இப்போ இந்த பக்கம் காட்டுறதுலாம் பிரிண்ட்டுங்கிறதே சேர்த்து காமிக்கிறேன். ஆனால் இங்கே பிரிண்ட்டுங்கிறது இல்லாமலே காமிக்கிறேன். நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தும் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான். அப்படி முயற்சி பண்ணனாலும் முயற்சி பண்ணி பாருங்க. சரி, இந்த இடத்துல பிங்கிறத நான் தெரியாமல் எடுத்துட்டேன். பிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல 15 வந்துருச்சா, அவ்வளோதாங்க. அப்போ இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே நான் இப்போ அடுத்த கோடுக்கு போயிடுறேன். அடுத்த கோடை பண்ணலாம். சரி,
இப்ப பைனரிக்கு நம்ம பார்த்தாச்சு. ஆக்டல் எப்படி கொடுக்கிறது? பைனரிக்கு பினா ஆக்டலுக்கு என்னது? ஓ, அவ்வளவுதான். ஒரு ஜீரோ போடுங்க, பக்கத்திலேயே ஒரு ஓ கொடுங்க, அதை ரெண்டே கொஞ்சம் மாத்தி கொடுத்துறாதீங்க. ஜீரோ கொடுங்க, ஓ கொடுங்க. இப்ப பாருங்க, நம்பர் ஜீரோ ஓ ஒன் டூ த்ரீ ஃபோர், அவ்வளவுதானே. நம்பர் நம்பர் ஜீரோ ஓ ஒன் டூ த்ரீ ஃபோர், அவ்வளவுதாங்க. இதை நான் இப்ப பிரிண்ட் பண்ணி பார்க்கணுமா? இங்கே என்டர் தட்டிக்கிடுறேன். பிரிண்ட் பிராக்கெட் பிரிண்ட் ஆஃப் நம்பர், இப்படியும் கொடுக்கலாம். நீங்க முன்னாடி கொடுத்த மாதிரி வெறுமன நம்பர்னு கொடுக்கலாம், ஒரு சிக்கலும் இல்லை. பிரிண்ட் ஆஃப் நம்பர் 668. நான் வேல்யூ இதில் மாற்றி பார்க்கலாமா? தாராளமாக. எட்டுக்கு கீழே ஜீரோலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கிற எந்த எண்ணை வேணாலும் கொடுத்து பாருங்க. இப்போ ஒன்று 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 ஒன்றுக்கே ஆக்டல் மதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து பார்க்குறேன். 585. அப்போ கணக்குக்கு எப்படி இது பயன்படுது அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ ஆக்டலுக்கு எப்படி கொடுக்கறது? இந்த இடத்துல ஜீரோ பி, இது கேபிட்டல் பியும் கொடுக்கலாம், ஸ்மால் பியும் கொடுக்கலாம். ஓ வந்து கேபிட்டல் ஓவும் கொடுக்கலாம், ஸ்மால் ஓவும் கொடுக்கலாம். சரி, ஹெக்ஸா டெசிமல் வேணும்னா இப்ப நீங்களே சொல்லிடலாமே. ஹெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த ஹெக்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல எக்ஸ், அவ்வளோதான். அப்போ ஓ கொடுத்தா என்னாகும், பி கொடுத்தா என்னாகும், இதே இடத்துல எக்ஸ் கொடுத்தா என்னாகும்? பெருக்கல் குறியில் அல்பபெட்ஸ்ல இருக்கிற எக்ஸ் கொடுத்தா என்னாகும் கொடுத்து பார்த்தா அதில் அப்போ ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது வரைக்கும் பண்ணினதுல இப்ப வேற ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். என்ன தோணலாம் தெரியுமா? நான் கம்ப்யூட்டர்கிட்ட போய் ஒரு பைனரி நம்பர் இல்ல ஒரு ஆக்டல் நம்பர் இல்ல ஒரு ஹெக்ஸா டெசிமல் நம்பரை போய் கொடுக்குறேன், அது எனக்கு கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. சரி, ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் கன்வெர்ட் பண்ணிடுவோங்கிறது பைத்தானுடைய ஒரு நன்மையிலே வச்சுக்கிடுவோமே. ஆனா அதுக்காக நான் கொடுக்குற நம்பரை தானே அது எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். இப்ப நான் இங்க ஒன்னு ரெண்டு மூணுன்னு கொடுத்தா எனக்கு ஒன்னு ரெண்டு மூணுன்னு தானே பைத்தான் கொடுக்குது. இதை மட்டும் என்னங்க கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது? எனக்கு நான் கொடுத்த மாதிரியே வேணும். அப்படின்னா நீங்க சும்மா விட்டீங்கன்னா அது பத்து அடிமானத்துக்கு பேஸ்ட் டென்னுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இல்ல நான் பைனரியா கொடுத்தா எனக்கு பைனரியா வேணும், நான் ஹெக்ஸா டெசிமலா கொடுத்தா எனக்கு ஹெக்ஸா டெசிமலாவே வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. பைனரியா மாத்தணுமா, அந்த நம்பருக்கு முன்னாடி பின்னு சேர்த்துக்கோங்க. முதல் மூணு எழுத்து பைனரியோட மூணு எழுத்து சேர்த்துட்டு பிராக்கெட்ஸ்க்குள்ள நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்க ஹெக்ஸா டெசிமல் ஆக்டலா மாத்தணுமா, ஓசிடி அப்படின்னு சேர்த்துக்கோங்க. ஹெக்ஸா டெசிமலா மாத்தணுமா, ஹெக்ஸ்னு சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் பத்தடிமானத்தை உங்களுக்கு மாத்தி கொடுத்துரும். இல்ல இல்ல, நான் ஒரு ஹெக்ஸா டெசிமல் எண்ணை எடுத்து பைனரியா மாத்தணும், அந்த ஹெக்ஸா டெசிமல் எண்ணை உள்ள கொடுத்துக்கோங்க. முன்னாடி பைனரி பின் ஆஃப், இதை ஆஃப்னு வாசிக்கணும் நம்ம பார்த்தோமா? இப்படி கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்துக்க போறேன். என்ன கொடுத்துக்கிட போறேன்? இதை வந்து ஒரு ஹெக்ஸா டெசிமல், முதல்ல இதை ஹெக்ஸா டெசிமல் நம்பரா, இந்த பைனரி இல்லாம இந்த நம்பரை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இந்த பைனரி இல்லாம இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். 291 வருதா? இப்போ பைனரி ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பைனரியா உங்களுக்கு வந்துருச்சா? அவ்வளவுதான். இப்ப பைனரியா மாத்தணும்னா பின் ஆஃப் கொடுக்க போறீங்க, முதல் மூணு எழுத்து எடுத்து. ஆக்டலா மாத்தணும்னா ஓசிடின்னு கொடுக்க போறீங்க. ஹெக்ஸா டெசிமலா மாத்தணும்னா ஹெச்இஎக்ஸ்னு கொடுக்க போறீங்க, அவ்வளவுதாங்க. ஏற்கனவே அது ஹெக்ஸாவா தான் இருக்கு, ஒருவேளை வேற எண்கள் இருந்து மாத்தணும்னா இப்படி மாத்த போறீங்க. அப்ப இப்படி எப்படி கணிப்பொறி கணிதங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்கு பைத்தான் பயன்படுது அப்படிங்கறது உங்களுக்கு புரியுதா? அடுத்து இதெல்லாம் நம்ம பின்னாடி பேசிக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. பூலியன் அப்படிங்கிறத நம்ம அடுத்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் இந்த இடத்துல நிறுத்துறேன். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைங்க, நான் பகிர்ந்திருக்கிறேன் ஸ்கிரீனை. அடிக்கடி மறைந்து விடுகிறதா தெரியலைங்களே. நான் இங்கே ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீனுக்கு வந்துட்டு அந்த ஸ்கிரீன் மாறும்போது ஒருவேளை மறைஞ்சிருக்கலாம், உடனே திரும்ப வந்துடும். நிறைய பேருக்கு இந்த சிக்கல் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இப்போ நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு நான் இந்த யூடியூப் கமெண்ட்ஸை படிக்கிறதுக்காக பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்.
திரும்ப வந்துடும். கன்வர்ஷன்னா என்னது? கன்வர்ஷன்ங்கிறது ஒரு டேட்டா டைப்பை இன்னொன்னா மாத்துறது, அதான் கன்வர்ஷன். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிருந்தீங்கல்ல, அதுல நீங்க பை அந்த ஃப்ளோட் வேல்யூவை கன்வெர்ட் பண்றது. இப்போ கன்வர்ஷன் அகமது ஆஷிக்ங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க, இப்போ கன்வர்ஷன்ங்கிறது இப்போ இன்ட் வேல்யூ, இப்போ நீங்க இப்போ பைனரி வேல்யூவை ஹெக்ஸா டெசிமலா மாத்துறது, ஹெக்ஸா டெசிமலா பைனரியா மாத்துறது, பேஸ் 10 மாத்துறது, இப்படி மாற்றுவதற்கு தான் பேரு கன்வர்ஷன். ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுறது, அதான் கன்வர்ஷன். இப்போ நான் இப்போ ஸ்கிரீன் ஆஃப்ல தான் வச்சிருக்கிறேன், இப்போ ஸ்கிரீன் ஆன் பண்ணிட்டு திரும்ப தொடர்றேன், சரியா? பாஸ்ல தான் வச்சிருக்கேன். சரி, அடுத்தது போலாமா? இப்ப என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிட்டேன், இப்ப பாருங்க. இப்போ இப்போ தான் நம்ம பூலியன் படிக்க போறோம். அப்ப பூலியன்னா என்னதுங்க? ஒண்ணும் கிடையாது. பூலியன்ங்கிறது அதை கண்டுபிடிச்ச ஒரு கணிப்பொறி வல்லுநர் பேர், அதாவது சரி தப்பு அப்படிங்கிறதுக்கு பூல், அந்த பூல் அப்படிங்கறதுடைய விரிவாக்கம் வந்து பூலியன். அதை கண்டுபிடிச்சவரோட பேரு கேது, அவ்வளவுதான். அந்த எப்படி நம்ம கேள்வின்னு பேர் வச்சுக்கிட்டோம்ல டெம்பரேச்சருக்குலாம், அது மாதிரி இதுக்கு பூலியன் பேர், அவ்வளவுதான். சரியா? அப்ப பூலியன்னா என்னது? சில இடங்கள்ல சில அதாவது இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க இந்தியாவில இருக்கிறீங்களா, இல்ல நீங்க மலேசியாவில இருக்கிறீங்களா, ஆமா, இந்த மாதிரி அந்த கேள்விக்கு ஒன்னு ஆமான்னு சொல்ல முடியும், இல்ல இல்லன்னு சொல்ல முடியும், இந்த மாதிரி வந்து கேள்விகள் இருக்கும்ல, அததான் பூலியன். அப்போ நீங்க சொல்ற பதில் ஒண்ணு எஸ் அப்படின்னு இருக்கும், இல்ல நோ, ஆமாவா இல்லையா. அப்போ ஆமாங்கிறது ட்ரூ, இல்லைங்கிறது ஃபால்ஸ். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? சுவிட்ச் போடுற மாதிரி ஆன் ஆஃப், அதுதான் ட்ரூ ஃபால்ஸ். அந்த ட்ரூ ஃபால்ஸை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ முதல்ல நான் ஒரு எண் பைத்தானுக்கு கொடுக்குறேன், அது 10 கொடுக்குறேன். அடுத்து ஒரு எண் கொடுக்குறேன், அதை 20 கொடுக்குறேன். அப்போ 10 20 விட பெருசான்னு பார்க்கணும், இல்லைன்னு பதில் சொல்லிடும். 10 20 விட சின்னதா அப்படின்னு பாக்குறேன், அதுக்காக தான் இந்த கிரேட்டர் தென், இந்த பெருசா சின்னதா லெஸ் தென் அப்படிங்கிற அம்புக்குறியெல்லாம் அதுக்காக கொடுத்துக்கிறேன். ரெண்டும் சமமா அப்படின்னு பாக்குறேன். இப்ப பாருங்க, இப்ப தான் முதல் தடவையா ரெண்டு சமக்கோடு இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். அப்போ ஒரு சமக்கோடு கொடுத்தா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு சமக்கோடு கொடுக்கறது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தோமா. அப்ப அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன பண்ணும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? வலது பக்கம் இருக்கிற மதிப்பை எடுத்து இடது பக்கம் இருக்கிற பேரு, அந்த பேருக்கு என்ன பேரு தெரியுமா? ஐடென்டிஃபயர் அப்படின்னு பேரு. அப்படி இல்லைன்னா அதுக்கு வேரியபிள் அப்படின்னு பேரு, ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு பேரு. ஏன்னா அதை தானே ரெஃபர் பண்ண போறோம். இப்ப நான் நம்பர் 1 என்ன சொன்னேன், நீங்க நம்பர் 1 10 சொன்னீங்க, நம்பர் 2 என்ன சொன்னேன், அதை 20 சொன்னீங்க. அப்ப இதை தானே ரெஃபர் பண்றேன், சுட்டி காட்டுறேன், அதனால இதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்படி இல்லைன்னா இதை வச்சு அடையாளப்படுத்துறதுனால இதுக்கு ஐடென்டிஃபயர் அப்படின்னு பேரு. அப்போ அந்த நம்பர் 1 அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ 10 மதிப்பும், நம்பர் 2 20 மதிப்பும் இருக்கும். அப்போ இந்த சமக்கோடு எப்படி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ரெண்டு சமக்கோடு, ரெண்டு சமக்கோடு போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? தராசு மாதிரி இடது பக்கம் இருக்கிறதையும் வலது பக்கம் இருக்கிறதையும் சமமானு பார்த்து சொல்லும். இதை வந்து கம்பாரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பக்கம் இருக்கிறத ஒப்பிட்டு சொல்லும், இதுவும் இந்த பக்கம் இருக்கிற மதிப்பும் இந்த பக்கம் இருக்கிற மதிப்பும் சரியா அப்படிங்கறத ஒப்பிட்டு சொல்றது. அப்ப நான் இந்த திரையிலேயே இருக்கிறேன், நீங்க இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா, உங்களுக்கு பூலியன் புரிஞ்சிருச்சா அப்படிங்கறத பாருங்க. பூலியன் புரிஞ்சிருச்சுன்னா இந்த மதிப்புகள் அதுக்கு கீழே இருக்கிறதையே நீங்க செஞ்சு பார்க்கலாம். நான் இந்த அம்புக்குறியெல்லாம் எடுத்துறேன் உங்க வசதிக்காக. இப்ப இதை செய்யறீங்களா? இப்ப நானும் உங்க கூடவே சேர்ந்து இதுல கொலாபரேட்டர்ல செய்யறேன். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம், இப்போ நம்பர் 1, நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு 10, நம்பர் 2 ஏதாவது ஒரு மதிப்பு 23. இப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க, பிரிண்ட் நம்பர் 1 பெருசா நம்பர் 2 விட அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவ்வளவுதான், ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாக்குறேன், இல்லைன்னு சொல்லிருச்சு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிருச்சு. சரி, திரும்ப ஒரு பிரிண்ட் கொடுப்போம், பிரிண்ட் நம்பர் 1 லெஸ் தென் நம்பர் 2 அப்படின்னு பாக்குறேன். திரும்ப பாக்குறேன், ட்ரூ, ஆமா, நம்பர் 1 வந்து நம்பர் 2 விட சின்னது தானே. சரி, அடுத்து பிரிண்ட் நம்பர் 1 ரெண்டு சமக்கோடு நம்பர் 2 அப்படின்னு பாக்குறேன், ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருச்சு. இப்ப இது புரியுதா? இப்ப பூலியன் புரியுதா? இப்ப அது இது இதை பண்ணுங்க,
இதை பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம செஞ்சு பார்க்க போறோம். நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை செஞ்சவங்க மட்டும் அதை முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூ அப்படின்னு சும்மா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இதை வச்சு ஒன்றும் ப்ரோக்ராமிங்ல ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம இப்படி கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இது கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இதையெல்லாம் கொடுத்து அப்போ முதல்ல ஒரு மூணு மதிப்பு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், அதுக்கு கீழே ஒரு மூணு மதிப்பு பிரிண்ட் ஆகும். என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல இதுக்கு ஃபால்ஸ்னு ஆன்சர் வந்திருக்கு, இது சரியானு நீங்க உங்க மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு, இது சரியானு கேட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, இது சரியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கு கீழே இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்படி கொடுத்துக்கோங்க. இத செஞ்சவங்க சும்மா என்ன மதிப்பு, எப்படி பைத்தான் இதை புரிஞ்சுக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். இப்ப நான் இதோட விடைகள் எல்லாம் பார்த்தா, முதல்ல ஃபால்ஸ்னே வந்திருக்கா, அடுத்து ட்ரூனே வந்திருக்கா, அதை ரெண்டையும் சேர்க்கும் போது எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்க. ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூவோட மதிப்பு இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்ல இப்படி ஒரு ஸ்டார் மட்டும் போட்டுக்கிடுறேன். நீங்க வந்து இந்த மாதிரி ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ளேயோ அல்லது ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளேயோ நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா பைத்தான் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். சரியா? அதை டபுள் கோட்ஸ்லயும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ், ரெட்டை மேற்கோள் குறி அல்லது ஒற்றை மேற்கோள் குறிக்கெல்லாம் நீங்க கொடுக்கலாம். இப்போ பாருங்க, முதல் மூணுத்துக்கும் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு வந்திருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபால்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணிருச்சு, ட்ரூ இது ரெண்டுமே அப்படியே பிரிண்ட் பண்ணிருச்சு. அடுத்தது ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூன்னு கொடுத்தா உடனே ஒன்னுன்னு பிரிண்ட் பண்ணிருக்கு, ட்ரூ பிளஸ் ட்ரூன்னு கொடுத்தா ரெண்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கு, ஃபால்ஸ் பிளஸ் ஃபால்ஸ் ஜீரோ. இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருமே, ஃபால்ஸ்னா ஜீரோ, ட்ரூனா ஒன்னு, ஆன் ஆஃப் அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிடும். அது புரியறதுக்கு தான் இதுவே தவிர இது ரொம்ப பெரிய கட்டாயமான ஒன்று கிடையாது. இது புரியுதா? நான் இது நான் அடுத்த இதோட சேர்ந்து அடுத்ததுக்கு போறேன். ஒருவேளை இதை நீங்க செய்யலை, நான் இதையோ நான் இதை செஞ்சு பார்க்கலையே, நீங்க அவசர அவசரமா போறீங்களே, ஒன்றும் சிக்கல் இல்லை, ரொம்ப முக்கியமானது இல்லை, செஞ்சு பார்க்கணும்னா பாருங்க. அடுத்ததுதான் ஸ்ட்ரிங், ரொம்ப முக்கியமானதுங்க இதுதான். ஏன்னா இன்னைக்கு நீங்க எதை பண்ணினாலும் சரி, எந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரிங்னா ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றீங்க, முதல்ல ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் உங்கள் கேள்வி நியாயம்தான். ஸ்ட்ரிங்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ட்ரிங் அல்லது எஸ்டிஆர் அப்படின்னா தமிழில் வார்த்தை அல்லது சொல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அல்லது சொல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அதுதான் ஸ்ட்ரிங். இதுக்கு ப்ரோக்ராமிங் மொழிகளில் இருக்கிற பேர் தான் ஸ்ட்ரிங். பைத்தானில் அதை சுருக்கமாக எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எண்கள், எண்கள் நம்பர்லாம் பார்த்தோம், அதில் புள்ளி வச்ச நம்பர் பார்த்தோம், புள்ளி வைக்காத நம்பர்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது வார்த்தைகளை எப்படிங்க சொல்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ வார்த்தைனா என்னது? இதுலயே சொல்லியிருக்கிறேன் பாருங்க, வார்த்தை என்றால் எழுத்துக்கள், எண்கள் எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ ஒருத்தரோட அட்ரஸ் எழுதுறோம், அட்ரஸ் எழுதும் போது வீட்டு நம்பர் சேர்த்து எழுதுறோம். அப்போ அந்த வீட்டு எண் எழுதுறோம், தெரு பேர் எழுதுறோம், ஊர் பேர் எழுதுறோம், கடைசியா அஞ்சல் குறியீட்டு எண் அப்படின்னு அவங்களோட பின்கோடையும் சேர்த்து எழுதுறோம். இதெல்லாம் சேர்ந்தது தானே மொத்தமா அவங்களுடைய முகவரியே. அப்போ அது ஒரு வார்த்தை, இப்படி ஒரே வார்த்தையா இருக்கலாம், இது மாதிரி எழுதலாம். அப்போ வார்த்தைகளை எப்படி எழுதுறது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒன்னு நீங்க ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துங்க அல்லது இரட்டை மேற்கோள் குறி, இந்த ரெண்டுல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்ப பாருங்க, நான் அதான் எழுதியிருக்கேன். இப்ப நான் என்னோட பேரே எழுதிக்கிட்டேன், அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்படி ஒற்றை மேற்கோள் குறியிலையும் எழுதலாம், இரட்டை மேற்கோள் குறியிலையும் எழுதலாம். இப்போ நீங்க எல்லாரும் உங்க பேரை ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி பாத்துருங்களேன். இப்போ நானும் இதுல செய்யறேன், நான் என் பேரை கொடுத்து பாக்குறேன், நீங்க எல்லாரும் உங்க பேரை கொடுத்து பாத்துருங்க. இப்போ நான் இதுல செய்யறேன், நேம் நேம் ஈக்குவல்ஸ் டு இப்போ முத்து அப்படின்னு கொடுத்துட்றேன், பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை ஒரு தடவை ரன் பண்ணி பாத்துறேன், முத்துன்னு வந்துருச்சு. சரி, அடுத்தது ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கிடுறேன், எப்படி டபுள் கோட்ஸ்லேயோ சிங்கிள் கோட்ஸ்லேயோ இப்படி ஸ்டார் போட்டு வச்சுக்கிடுறேன்.
அடுத்தது நேம் ஈக்குவல்ஸ் டு முத்து அப்படின்னு டபுள் கோட்ஸ் ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொடுத்துட்றேன், பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஒரு இதை ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்குறேன், பாருங்களேன் இப்படி உங்களுக்கும் வருதா அப்படி பதில் வருதாங்கிறத பார்க்கல. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பைத்தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ எனக்கு பைத்தான் அப்படிங்கிற உணர்வு இருக்கா, ஆனா இவ்வளவு ஈஸியான ஒன்னு போயா நான் இவ்வளவு நாள் ப்ரோக்ராமிங் ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி உணர்வு இருக்கா. இப்போ மற்ற மொழிகள்ல அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கிறோம், லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கிறோங்கிற உணர்வு இருக்கும். பைத்தான் கத்துக்கும் போது அந்த உணர்வே இல்லாம உங்களை மறந்து நீங்க எதுல ஈடுபடுறீங்களோ அதுல தானே நீங்க ஜெயிக்க முடியும். அந்த உணர்வை பைத்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க இதுல பெரும்பாலும் நீங்க இதை உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு இந்த உணர்வு இருந்தது பைத்தான் படிக்கும் போது, உங்களுக்கும் இந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுல ஏதோ சிக்கல் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. இப்ப இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஒன்ன சொல்லிட்டு நான் உங்களுடைய சந்தேகங்கள் என்னங்கிறத கேட்டுக்கிறேன். அடுத்தது பாருங்க, இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டீங்களீங்க, அப்போ நான் வந்து வெறுமனை முத்துன்னு எழுதுனா பரவாயில்ல, இப்ப நான் முத்துன்னு எழுதிட்டு நான் எங்க ஊர் பேர் எழுதணும், நான் வந்து சென்னையில இருக்கிறேன், அடுத்து தமிழ்நாட்டுல இருக்கிறேன் இப்படி எழுதுறேன், இதை வந்து பைத்தான் எப்படிங்க புரிஞ்சுக்கும், இப்படி கொடுத்தா அப்ப முத்து சென்னை தமிழ்நாடுன்னு கொடுத்தா எனக்கு சரியா பதில் வருமா, இதை ஒரு தடவை நீங்க செஞ்சு காமிங்க அப்படின்னு அர்த்தம் என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கலாம்ல. இப்ப நான் இதை செஞ்சு பாக்குறேன் பாருங்க, பைத்தான் வந்து தடுமாறுது இதை புரிஞ்சுக்கிடுறது. ஏன் தடுமாறுது தெரியுமா, இந்த ரெட்டை மேற்கோள் குறியோ ஒற்றை மேற்கோள் குறியோ ஒரே ஒரு வரியில இருக்கிறதுக்கு தான் பொருந்தும். அப்போ ஒரு வரிக்கு மேல போயிட்டாலே என்ன பண்றது, மூணு கொடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல மூணு தடவை டபுள் கோட்ஸ் அப்படி கொடுத்துக்கோங்க, இங்க கூட ரெண்டு தடவை கொடுத்துக்கோங்க, இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க இந்த இடத்த, இப்ப எப்படி ஆன்சர் வருதுங்கிறத நம்ம பார்த்திடலாம். இப்ப மூணும் நம்ம கொடுத்த மாதிரியே அடுத்தடுத்த வரியில வந்துருச்சா. அப்ப நம்ம ஒரு அட்ரஸ் எழுதுறோம் அப்படின்னா பைத்தான்ல எப்படி எழுதுறது, இப்படி மூணு கோட்ஸ், அது மூணு டபுள் கோட்ஸா இருக்கலாம், மூணு சிங்கிள் கோட்ஸாகவும் இப்படியும் கொடுக்கலாம். இப்படி மூணு சிங்கிள் கோட்ஸா கொடுத்தாலும் மூணு டபுள் கோட்ஸா கொடுத்தாலும் தன்னாலே போயிருதுன்னு நினைக்கிறேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. சரி, ரொம்ப நன்றி. அப்ப இது வரைக்கும் பண்ணிட்டு நீங்க தெரியப்படுத்துங்க, நான் இதோட நிறுத்துறேன். உங்களுடைய கேள்விகள் இது வரைக்கும் படிச்சிருக்கிறதுல, ஆமா நான் பைத்தான கஷ்டமா தான் உணர்றேங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு பைத்தான் கஷ்டம்தான் அப்படி சொல்றவங்க இருந்தாலும் இதுல ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் பண்ணினதை நீங்க பண்ணிட்டு எனக்கு தெரியப்படுத்துறீங்களா? நான் ஒரு நிமிடம் அந்த சேட்டை என்னங்கிறத பார்த்துட்டு திரும்ப தொடர்ச்சியா நான் வந்து இங்க வந்து நம்ம அடுத்தடுத்து போலாமா? நான் ஸ்கிரீன் அணைச்சிருக்கிறேங்க. நான் இப்பொழுதுதான் இணைந்துள்ளேன் சார், ஐ வாண்ட் டு ஈட். கண்டிப்பாங்க, இந்த பயிற்சி பட்டறிவுடைய நேரம் அப்படி உங்களுடைய சாப்பாட்டு நேரத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் படுத்துறது தப்பு தான். இன்னும் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன் கண்டிப்பாக, இதை அதுதான் ஒதுக்கப்பட்ட நேரமே. ராணி தமிழ் சரிதான், உங்கள் திரை தெரியா, இப்போ பார்த்துட்டேங்கனால ஒரு அப்ளிகேஷனையும் செய்து காட்ட இயலுமானால் செய்யுங்கள். ஆமாம் அதுதான் பண்ணணும், ஆனால் ஒரு மணி நேரத்திலே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை நான் பார்க்குறேங்க. ஆமாம், நீங்கள் இந்த வீடியோவை பின்னரும் பார்க்கலாம். ஆமாம், ராணி தமிழ் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, பசியோடு கண்டிப்பாக பார்க்காதீங்க, நல்லா சாப்பிட்டு தெம்பாக பார்க்க. சரி, நம்ம அப்போ உங்கள் யாருக்கும் சந்தேகம் இல்லைங்கிறதுனால நான் அடுத்தது திரும்ப போகிறேன். நான் என்னோடய ஸ்க்ரீனை திரும்ப காமிக்கிறேன். இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஷேர் கொடுத்துட்டேன், ஒருவேளை தெரியுது இல்லையா? அவ்வளோதாங்க, இப்போ நீங்கள் இதை அச்சுட்டு பார்க்கணும் பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு.
இப்ப வேற சில இது எழுதியிருக்கிற பாருங்க. இப்ப இங்க ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன சிக்கல்ங்கிறத பாருங்க. இப்ப திருக்குறள் இஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர் 2000 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துல திருக்குறள்ங்கிறதுக்கு ஒரு ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்க வேண்டியிருக்கு, திருவள்ளுவருங்கிறதுக்கு ஒரு ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இதை எப்படிங்க கொடுக்கறது அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப இதை எப்படி கொடுத்தா சரி வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இதையே நீங்க கொடுத்து பாருங்க, இதுல என்னென்ன சிக்கல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நான் இப்ப இதை அப்படியே உங்களுக்கு சாட்லயே நான் இதை உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்க, நானும் முயற்சி பண்றேன். ப்ளீஸ் ரிப்பீட் அபவுட் 3 சிங்கிள் கோட்ஸ். ஆ, 3 சிங்கிள் கோட்ஸ் தாங்க. இப்ப உங்க ஸ்கிரீன்லயே பாருங்க, நீங்க 3 வரி குணமுத்து கேட்டிருக்கிறீங்க இல்லையா. இப்போ மற்றவங்க உங்களுக்கு சாட்ல கொடுத்துருக்கிறத எடுத்து அதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. குணமுத்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க 3 வரி கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க இந்த 3 வரி கொடுத்ததை அடுத்தடுத்த வரியில தான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்படி 3 சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணா எனக்கு அடுத்தடுத்த வரியிலேயே வருது பாருங்க, முத்து சென்னை தமிழ்நாடு அப்படின்னு வருது பாருங்க. இப்படி நான் எப்படி கொடுத்துருக்குறனோ அப்படியே எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் 3 சிங்கிள் கோட்ஸோ இல்லை 3 டபுள் கோட்ஸோ நம்ம கொடுக்குறேன். சரியா, மற்றவங்க இப்போ நான் அடுத்த கோடுக்கு போறேன். அடுத்த கோடு நான் இதை தானே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த சென்டென்ஸையே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், இதில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு சிக்கலும் இல்லை, திருக்குறள் இஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர் 2000 இயர்ஸ் ஆகோ அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் எந்த இடத்துல இந்த டபுள் கோட்ஸ் பயன்படும், அப்போ இதில் எந்த சிக்கலுமே இல்லையே, ஆனால் எங்கே பயன்படும் அப்படிங்கிறத அடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன மாற்றமா எப்படி மாத்திருக்கிறோம், இந்த டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல திருவள்ளுவருக்கும் டபுள் கோட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் இந்த இடத்துல பாருங்க. இப்போ நம்ம இதில் திருக்குறள்ங்கிறதுக்கும் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டோம், திருவள்ளுவருங்கிறதுக்கும் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டோம். ஆனால் சில பேர் வந்து இதை டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கோங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கோனா, இந்த சிங்கிள் கோட்ஸ் திருக்குறளில் டீக்கு முன்னாடி இருக்கிற சிங்கிள் கோட்ஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருச்சு, சிக்கல் இல்லை. ஆனால் இந்த டபுள் கோட்ஸ் இங்கே ஆரம்பித்து இந்த திருவள்ளுவருக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் பைத்தானுடைய புரிதல். அப்போ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அது வாசிக்க திணற ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இப்படி கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்க, இன்வாலிட் சிண்டாக்ஸ். எனக்கு சிண்டாக்ஸ்னா கிராமர் இலக்கணம்ங்கிறது நமக்கு தெரியும், இன்வாலிட் பொருத்தம் இல்லாம இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவுங்களேன் அப்படின்னு பைத்தான் உங்ககிட்ட கேக்குது. அது தெளிவா சொல்லிடுச்சு பாருங்க, எனக்கு சிக்கல் எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த இடத்துலதான் ஆரம்பிச்சது அப்படின்னு அம்புக்குறி போட்டு இந்த இடத்த காமிச்சிருச்சு. இதை எப்படி தீர்க்கிறது அதைதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இந்த 3 கோட்ஸ் கொடுக்கறது பயன்படும். அப்ப நம்ம எப்படி மாத்திக்கலாம், இதே ப்ரோக்ராம்ல இந்த முதல்ல ஒரு டபுள் இந்த முதல்ல ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து தொடங்கியிருக்கிறோமா, அங்க நான் 3 கோட்ஸ் 1, 2, 3 கொடுத்துறேன். அதுக்கு அப்புறமா இருக்கிறது திருக்குறளுக்கு உண்டானது, கரெக்டா. கடைசியா முடிக்கும் போதும் அந்த 3க்கு 3, 1, 2, 3 போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்க போறேன். அப்போ இந்த ட்ரிபிள் கோட்ஸ் எப்படி பயன்படுது பைத்தான்ல அப்படிங்கிறது பயன் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இன்னைக்கு இதுவரைக்கும் பைத்தானுடைய அறிமுகத்தையும் பைத்தான்ல இருக்கிற இன்டிஜர், அதாவது பைத்தான்ல எண்களை எப்படி கொடுக்கறது, பூலியன் மதிப்புகளை எப்படி கொடுக்கறது, வார்த்தைகளை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா, நான் அடுத்தது போறேன். வார்த்தைகள் கொடுத்தது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் கூட நம்ம இந்த ஸ்லாஷ் என்னெல்லாம் நீங்க நிறைய பயன்படுத்தியிருப்பீங்க, நம்ம இதை பின்னாடி பார்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பார்ப்போமே. இப்படி கொடுத்து பார்க்கலாம். இப்போ புக் ஈக்குவல்ஸ் டு திருக்குறள்னு கொடுத்துட்டு ரொம்ப எழுதி பாருங்க. இதெல்லாம் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் புக் ஈக்குவல்ஸ் டூன்னு கொடுத்துட்டு புக் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்துறேன். இப்போ நான் இதுக்கு விளக்கமே சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்க முடியும். இப்போ புக் ஆஃப் ஜீரோன்னு கொடுக்குறேன், என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. டீன்னு வருது. இந்த நான் பண்றதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இப்போ புக் ஆஃப் 1 கொடுக்குறேன், ஹெச்னு வருது. சரி, புக் ஆஃப் 2 கொடுக்குறேன், ஐன்னு வருது. முடிஞ்சு போச்சு. அப்போ முதல் எழுத்து 0, ரெண்டாவது எழுத்து 1, மூணாவது எழுத்து 2 அப்படின்னு புரிஞ்சுக்கிடுதா? இது எப்படிங்க? அப்ப நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன். இப்ப பாருங்க, குறள்னு மட்டும் கொடுத்துறேன். இப்போ புக் ஆஃப் 0 கொடுத்தா என்ன வருது?
ஓகே புக் ஆஃப் ஒன்னு கொடுத்தா என்ன வருது யூ அப்போ புக் ஆஃப் ரெண்டுன்னு கொடுத்தா ஆர் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு வருதான்னு பார்ப்போம் சரி புக் ஆஃப் ஆர் சரி மூணு நாலு வரைக்கும் போக போறேன் அடுத்து அஞ்சு கொடுத்து பார்க்க போறேன் சரி இப்படி எல்லாம் கொடுத்தாச்சு இப்ப அஞ்சு கொடுத்தா என்ன சொல்லுது மொத்தம் அப்ப ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்தா என்ன வருது திட்டிருச்சு என்னப்பா மொத்தமே ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரைக்கும் தானப்பா இருக்கு நீ என்னப்பா அஞ்சாவது வார்த்தையை கொடுக்குற அவுட் ஆஃப் ரேஞ்ச் நீ வந்து பவுண்டரியை தாண்டி வெளியில போய்கிட்டு இருக்கப்பா எல்லைக்கோட்டை தாண்டிட்ட ரேஞ்சை தாண்டி வெளியில போயிட்ட ஸ்ட்ரிங்கே எனக்கு நாலு எழுத்து ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரைக்கும் தான் இருக்கு இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிருச்சு அது சொல்றது சரிதானே சரி இப்ப இந்த இடத்துல மைனஸ் ஒன்னுன்னு கொடுக்குறேன் என்ன வருதுன்னு பாருங்களேன் எல் வந்துருச்சு ஓஹோ மைனஸ் ஒன்னு கொடுத்தா குரல் அப்படிங்கறதுல கடைசி வார்த்தை கடைசி எழுத்து மைனஸ் ரெண்டு கொடுத்து பார்ப்போமே ஏ மைனஸ் மூணு கொடுத்து பார்ப்போமே ஆர் இப்படி மைனஸ்ல இருந்து கொடுத்தா அப்ப முன்னாடி இருந்து போகும்போது இது ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு பின்னாடி இருந்து போகும்போது இது மைனஸ் ஒன்னு இது மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சு கொடுத்தா கே வருதா வருது அப்ப இது எப்படிங்கிறது புரியுதா எப்படி ஒரு வார்த்தையில நமக்கு வேணுங்கிற எழுத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது புரியுதா சரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா சரி இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் பாருங்க இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கத்துக்கலாம் இப்ப என்ன பண்ணிருக்கிறேன் ஏபிசிடி இசட் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு இல்ல நீங்க ஒரு தடவை இதை செஞ்சு பாத்துக்கிடுறீங்களா இப்ப நான் இங்க செஞ்சதை நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உறுதிப்படுத்திடுறீங்களா நம்ம அடுத்தது போலாம் நான் மட்டும்தான் செஞ்சிருக்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஒரு ஒரு நிமிடத்துல சொல்லுங்க ஒரு நாலஞ்சு பேராவது கமெண்ட்ல நீங்க பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்தது போறேன் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணியிருக்கிறேங்க எஸ் ஐ டூ ஓ சரி அப்போ நிறைய பேர் பண்ணிட்டீங்க இப்போ நான் திரும்ப ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்களுக்கு இதை பகிர்ந்துக்கிறேன் இப்போ நம்ம அடுத்தது போயிடலாமே இப்போ பாருங்களேன் இப்போ நான் இந்த ஏபிசிடிங்கிறத எடுக்கிறேன் நான் இதை உங்களுக்கு சாட்லேயே கொடுத்துட்றேன் ஏன்னா இவ்வளவு நீங்கள் டைப் பண்ண வேண்டிய தேவை இருக்காது எவ்வளவு எளிமையா இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கோடு கொடுக்குறேன் இந்த இடத்துல இதை கொடுத்துட்றேன் இப்போ பாருங்க இப்போ நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி எஸ் ஆஃப் ஜீரோ என்ன வருது இப்போ நான் இதை எஸ்ன்னு கொடுத்துருக்குறேன்ல அதனால எஸ் ஆஃப் ஜீரோ என்ன வருது ஏ சரி அப்போ இரு ஜீரோவில் மொத்தம் இருபத்தாறு எழுத்து ஏபிசிடி இசட் வரைக்கும் அப்போ இருபத்தஞ்சு வரைக்கும் இரு ஜீரோ சுழியிலேருந்து ஆரம்பிச்சா இருபத்தஞ்சு வரைக்கும் தான் அனுப்ப முடியும் அப்போ இருபத்தஞ்சு ஜெட்னு வருதா வந்துருச்சு நல்லா இருக்கே இதுதான் நமக்கு அப்போ இதை நம்ம செஞ்சு பார்த்துருக்குறோம் அடுத்தது என்ன பண்ண போறேங்கிறது பாருங்க இப்படி கொடுத்து பாருங்க இப்போ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இப்படி கொடுத்து பாருங்க இதுக்கு ஸ்லைஸ் அப்படின்னு பேர் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்போ ஜீரோல இருந்து அஞ்சு ஜீரோல இருந்து அஞ்சு எழுத்துங்க சரி இப்போ இந்த இடத்துல மூணுன்னு கொடுத்து பாக்குறேன் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் அதாவது நாலு அஞ்சு அது அந்த மூணு நாலு ஜீரோல இருந்து தொடங்குறோம்ல இது எப்படின்னு புரியுதா இந்த இடத்துல முதல்ல ஜீரோ கொடுத்தேன் பாருங்க ஜீரோல இருந்து எனக்கு அஞ்சாவது வரைக்கும் அப்போ ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அது வரைக்கும் அந்த அஞ்சு இங்க என்ன கொடுத்துருக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப நான் இந்த இடத்துல மூணுன்னு கொடுத்தா மூணுல இருந்து அஞ்சுக்கு முன்னாடி அதாவது மூணுல இருந்து நாலு வரைக்கும் அப்படிங்கிறது புரியுதா உடைச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வார்த்தைகளை நீங்க உடைச்சு எடுத்துக்கிடலாம் ஸ்லைசிங் அப்படின்னு இதுக்கு பேர் பைத்தான் இது புரியுதா இதே போல அடுத்தது இதை கொடுத்து பாருங்க இப்படி இதை புரிஞ்சிருச்சு நான் ஒருவேளை வேகமா போறேன்னா சொல்லிருங்க இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் தான் நமக்கு
நம்ம அதுக்கப்புறமா இதை பார்க்கலாம். இப்போ நான் இதை எடுத்து விட்டுக்கிடுறேன். இப்போ இதை எடுத்துட்டு அந்த ஜீரோ கொடுக்காம அஞ்சுன்னு கொடுத்தா என்ன வருது? இங்கே ஜீரோ கொடுக்காம இந்த இடத்துல ஜீரோ கொடுக்காம வெறுமனை அஞ்சுன்னு கொடுத்தா என்ன வருது? அது எதுவுமே கொடுக்கலன்னா ஜீரோல இருந்துன்னு எடுத்துக்கோ. இப்போ ஜீரோ கொடுக்காம பத்துன்னு கொடுத்தா என்ன வருது? பத்து எழுத்த எடுத்துக்கிடுச்சா? இது புரியுதா? சரி, நான் அடுத்ததுக்கு போறேன். இப்ப பாருங்க, அஞ்சு முன்னாடியில இருந்து கொடுத்த மாதிரி பின்னாடியில இருந்து கொடுத்துட்டு இப்படி கொடுத்து பாருங்க. இப்ப இப்படி கொடுத்தீங்கல்ல அஞ்சு, இப்படி கொடுத்து பாருங்க. இப்ப நீங்க இது வேண்டானா இந்த ஹேஷ் சிம்பிளா அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா அது இல்ல. இப்ப இது ரெண்டையே எடுத்துக்கிட்டது. அப்ப முதல் அஞ்சு தேவையில்லை, ஏபிசிடிஇ அதுல இருந்து அதை விட்டுட்டு மீதி. அப்போ ஒரு வார்த்தையை எப்படி எப்படிலாம் உடைக்கலாம், அது எவ்வளவு எளிமையா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது புரியுதா? இதே மாதிரி நிறைய இதுல நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்படி கொடுத்து பாருங்களேன். இப்ப இதோட சேர்ந்து எல்லாமே இந்த திரையிலேயே இருக்கு. நான் அடுத்தடுத்து போக போக முந்தின இதை ஹேஷ் அப்படின்னு கொடுத்து அதை நிறுத்தி வச்சுக்கிடுறேன். அவ்வளவுதான். இப்படி கொடுத்து பாருங்களேன், ரெண்டு கோலன். முன்னாடி ஒரு கோலன் கொடுத்தீங்களா, அரை புள்ளி, இப்ப ரெண்டு ரெண்டு கொடுத்து இதை கொடுத்து பாருங்களேன். இந்த பதில்ல இருந்தே என்ன நடந்திருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். அப்போ எஸ்ங்கிறது நம்மளுடைய ஐடென்டிஃபையர். அதுக்கு நீங்க என்ன சமக்கோடு கொடுத்து என்ன மதிப்பு கொடுத்துருக்கீங்க? அந்த பதில பாருங்க, முதல்ல ஏ வந்திருக்கு, அப்புறம் சி வந்திருக்கு, அப்புறம் இ, அப்புறம் ஜி, அப்புறம் ஐ, அப்புறம் கே. ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து வந்திருக்கு பாருங்க. ஏன்னா நீங்க அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. எங்க இங்க ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரெண்டு இல்லை, நாலுன்னு கொடுக்குறேன். நாலு கூட கொஞ்சம் நம்ம யோசிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல, மூணுன்னு கொடுக்குறேன். அப்ப ஏக்கு அப்புறம் என்ன வரணும்? மூணு எழுத்து விட்டு டி வரணும். ஏ பி சி இந்த ரெண்டு எழுத்தை விட்டு மூணாவது எழுத்து, அடுத்து இ எஃப் விட்டுட்டு ஜி, இப்படி ரெண்டு எழுத்தை விட்டு மூணு, ரெண்டு எழுத்தை விட்டு மூணாவது எழுத்து வரணும். அப்ப இது எப்படிங்கிறது புரியுதா? சரி, நான் அடுத்தது இதுல செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி நிறைய இப்ப இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்து பாருங்க. எனக்கு முதல் பத்து எழுத்துக்கள்ல இருக்கிறது இப்படி கொடுத்து பாருங்க. இதெல்லாம் ஸ்லைஸ் ஆபரேட்டர் அப்படின்னு பேர். இப்ப நம்ம பண்றதுக்கு ஸ்லைசிங், பிரெட்டை எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்றோம், அதனால இதுக்கு ஸ்லைசிங் அப்படின்னு பேர். அப்போ ஏசிஇஜிஐ ஏன் ஐ வரைக்கும் தான் போச்சு? முதல் பத்து எழுத்துக்கள்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஜீரோல இருந்து பத்து எழுத்து வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பத்து வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதுல இருக்கிற ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்தை நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குது. சரி, நான் இதோட நிறுத்துறேன், ஸ்கிரீன் ஷேரிங்கை நிறுத்துறேன். உங்க கேள்விகளுக்கு பார்த்துட்டு நம்ம அடுத்தது போலாமே. ஏதாவது கேள்விகள் இருக்கா? எதுவும் கேள்விகள் இல்லை. பத்து மணி துளிகளில் இதே இணைப்பில் தொடங்கும். சரி, அப்போ நான் இதோட, ஏன்னா ஏற்கனவே ஒரு சில பேர் நீங்க சொல்றது போல பசியோட இருப்பீங்க. அதுவும் இன்னைக்கு இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு செவிக்கு உணவு ரொம்ப அதிகமாகவே இந்த கருத்தரங்கம் மூலமாக, இந்த மாநாடு மூலமாக கிடைக்க போகுது. நல்ல ஓய்வு எடுத்துட்டு ஹேஷ் போடாமலே கடைசி ஸ்லைஸ். ஆமாம், அந்த ஹேஷ் தேவையில்லை, நான் அதை கமெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதை நான் கொடுத்தேன். அல்தாஜ் பேகம் நாட் விசிபிள். ஆமாங்க, ஆமாம், நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால உங்களுக்கு அது இல்லை. இந்த இதை வந்து ஒரு மின்னூலாக மாற்றுறதுக்கு அவங்க ஸ்ரீனிவாசன்ட்ட இதை அனுப்ப, நான் இன்னும் அதை முடிக்கணும். இப்போ உங்ககிட்ட காட்டுற இதை அப்படி முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த மின்னூலையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். லென் ஆஃப் வேரியபிள், ஆமாம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நான் இன்னும் ஒரு நிமிஷத்துலேயோ இல்லை ரெண்டு நிமிஷத்துலேயோ நான் இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஒரு சரியான நேரமும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதில் சொல்லிட்டு நான் இந்த அமர்வுக்கு நிறைவு செய்கிறேன். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, லென் ஆஃப் கொடுத்து பாருங்க அப்படின்னு. இப்போ பாருங்க, வேற சில சின்ன சின்ன விஷயம் தான் நான் காமிக்க போகிறேன்.
நான் ஒரு எல்லார் பேரையும் எழுதும் போது தெரியாம எல்லார் பேரையும் ஸ்மால் லெட்டர்ல எழுதிட்டேன். எப்படி நான் எப்படிங்க அதை கேபிட்டல் லெட்டர்ல மாத்துறது? இப்ப இந்த ஜீரோன்னு கொடுத்தா என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? அவ்வளவுதான், இப்ப நீங்க உங்க பேரை எழுதுங்க. இனிமேல் நமக்கு யார் பேரை சொன்னாலும் சரி அவங்க பேரை கேபிட்டல் லெட்டரா மாத்தணுமா? எனக்கு ப்ரோக்ராம் இந்த பாருங்க இப்படி எழுதியாச்சா. இப்ப நான் இதை ஜீரோ, அப்ப நேம் ஆஃப் ஜீரோ என்ன பிரிண்ட் ஆகும்? நமக்கு தான் தெரியுமே நேம் ஆஃப் ஜீரோன்னு பிரிண்ட் பண்ணா எம்னு பிரிண்ட் ஆகும் அப்படிங்கறத நமக்கு தான் தெரியுமே. அதுக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வைங்க, அப்பர்னு கொடுங்க. இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பாருங்க, கேபிட்டல் எம்னு வந்துருச்சா? அவ்வளவுதான். அப்ப மீதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ண எனக்கு தெரியுமா? நம்ம தான் இவ்வளவு நேரம் ஸ்லைசிங் படிச்சவே, ஸ்லைசிங்ல முதல் எழுத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா எழுத்தையும் எடுத்துக்கிடுறதுக்கு இப்படி கொடுத்தா போதுமே. ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு மீதி எல்லாமே அப்படிங்கிறதுக்கு பிளஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இதை ரன் பண்ணி பாருங்க. பாருங்க, ஒரு வார்த்தையை கொடுத்தா முதல் எழுத்தை மட்டும் கேபிட்டலா மாத்தி கொடுப்பீங்களா? இந்தாங்க கையில வச்சுக்கோங்க, அவ்வளவு. சரி, நான் முதல் எழுத்து, நான் வந்து இதே மாதிரி லோயர்னு ஒண்ணு, இப்ப நான் இதுல வந்து இப்ப எல்லாத்தையுமே கேபிட்டல்ல கொடுத்துட்டேன், இந்த இடத்துல லோயர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துப்பாங்க. என்ன நடக்குது அப்படின்னு முதல் எழுத்து மட்டும் லோயரா மாறிடுச்சா? எவ்வளவு எளிமையா இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கலாம். நான் இதோட முடிக்கிறேன். அப்பர் லோயர் இருக்கிற மாதிரியே அவங்க லென்னும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இத பாருங்க, இந்த இடத்துல லென் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, அஞ்சுன்னு வந்துருச்சா? ஏன்னா அஞ்சு எழுத்து மேல இருக்கு, லென்த், ஒரு வார்த்தையோட லென்த். இப்ப நான் இந்த இடத்துல எழில் அப்படின்னு, எழிலும் அஞ்சு எழுத்தா? சரி, எழில் வேண்டாம், இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு கொடுப்போம். பைத்தான்னு கொடுத்து அதை எத்தனை எழுத்து அப்படிங்கறத பாக்குறேன். ஆறு எழுத்து வந்துருச்சா? எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க, இவ்வளவு தாங்க. இத இப்ப நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய கடல், அந்த பெரிய கடலுடைய கடற்கரையில நின்று நம்ம பைத்தான ரசிச்சிருக்கிறோம். அந்த அளவுலதான் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். இந்த அமர்வினுடைய முக்கியமான நோக்கம், ஒரு ப்ரோக்ராமிங் மொழிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு கடத்துறது தான். ஏன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல என்னால அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது. ஒருவேளை அது என்னுடைய குறையா கூட இருக்கலாம், என்னால இவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது. ஆனாலும் இந்த அமர்வுல கலந்துகிட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க சொல்றது போல சாப்பாட்டு நேரத்திலையும் அடுத்தடுத்த அமர்வுகள் இருக்கும்போது இதுல கலந்துகிட்டு அதுவும் தமிழ்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வந்த நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேற கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பா இந்த சாட்ல நீங்க அத சொல்லுங்க. நன்றி ஐயா. அமர்வு சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. அடுத்த அமர்வு நமக்கு இன்னொரு நேரத்தில் தொடர்ந்து இருக்கு. சரி சரி, பைத்தன் மொழியை நமக்கு எளிமையாய் புரிந்து கொள்ளும் வண்ணம் பட்டறையை நடித்து சென்ற திரு முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி. இந்த நேரலையை நீங்கள் மீண்டும் ஓம் தமிழ் வலையொலியில் காணலாம். பார்வையாளர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, இதை மறுபடியும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அவர்கள் காணலாம். பார்வையாளர்கள் ஓம் தமிழ் வலையொலியில் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நமது மாநாட்டின் மூன்றாவது அமர்வு இன்னும் சில நிமிடங்களில் இதே இணைப்பில் நடைபெறும். இந்திய நேரம் பிற்பகல் ஒரு மணிக்கு, மலேசிய நேரம் பிற்பகல் 3:30 அமர்வு 3 தொடங்கும். மீண்டும் இணையம் வழி இணையும் வரை விடைபெறுகிறேன். நான் இனியன், நன்றி. நன்றி.